ஓம் சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தை. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மீனி அபிராமி எந்தன் விழுத்துணையே விழிக்கு துணை தெருமன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாள். அருளே உருவான அன்னை பராசக்தனுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஸ்ரீ வைதீக பரிபாலன சபாவினுடைய ஆதரவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஞான யஜ்ஞத்தில் இன்றைய தினம் அடியேன் கலந்து கொண்டு உரையாற்றுகிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயல்படுகிற வேத வித்துக்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் சுடர்விடுகிற ஈஸ்வர சைத்தன்யமாகிய இறையொரு பேரொளியையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். ஒரு வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய வகையில் ஒரு தலைப்பு எனக்கு அமைந்திருக்கிறது. நான் அவர்களிடத்தில் சொல்லுகிற போது தலைப்பு அப்படின்னு சொன்னது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் அப்படிங்கிறது. அழைப்புதல்ல வேதமும் விஞ்ஞானமும் என்று அச்சிடப்பட்டிருக்கிறது. நான் வேதம்னு அந்த தலைப்பு சொல்லிட்டதால ஒரு செய்தி அதிலிருந்து சொல்லி பிறகு விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் அப்படிங்கிற ஒரு பார்வையில இன்றைய சிந்தனையை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனையோ மறையின் நூல்கள் உண்டு என்று சொன்னாலும் நம்முடைய வேதத்துக்கு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது. அது ஒலியினுடைய அடிப்படையிலேயே காலம் காலமாக நின்று கொண்டிருக்கிறது. அதுல கருத்துக்கள் இரண்டாம் பட்சம். நான் கருத்துக்கள் வேண்டாம்னு சொல்லல, அது இரண்டாம் பட்சம். ஆனால் ஒலி மிக முக்கியமானது. இந்த நுட்பத்தை புரிந்து கொள்ளாமல் தான் பல பேர் சொல்கிறார்கள் கோயில்களில் சமஸ்கிருத மந்திரம் வேண்டுமா அப்படின்னு. நான் கொஞ்சம் வித்தியாசமான கட்சி. தமிழில் பாடுகிற வழிபாடும் அவசியம், வேத மந்திரங்களும் அவசியம் என்கிற ரெண்டையும் அவசியமாக எண்ணுகிற மனோபாவம் உடையவர். அல்லது தமிழ் சார்ந்து நிற்கிறவர்கள் சமஸ்கிருதத்தில் என்ன அப்படி ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு என்று ஒரு ஒரு வாதமா வைப்பார்கள். அது மாதிரி சில பேர் சமஸ்கிருதத்தில் விருப்பம் உடையவர்கள் தமிழ்ல என்ன இருக்குன்னு கேட்கிறவர்களும் உண்டு, அது வேறு. ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய ஜீவன் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஒலியில் இருக்கு. சார், ஒலி என்ன ஒரு பெரிய விஷயம், அது வெறும் ஒலி தானே அப்படி சொல்ல முடியாது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். இந்த காட்ரேஜ் டேபிள் மாதிரி இரும்பு டேபிள் இருக்கு இல்லையா, அந்த இரும்பு டேபிள் அந்த இரும்போட துருப்பிடிச்ச மாதிரி கீழே இருக்கிற டேபிளை இது மாதிரி ஒரு சிமெண்ட் தரையில கொஞ்சம் கால் தூசி மணலெல்லாம் இருக்கிற இடத்துல யாராவது இப்படி இழுத்தா ஒரு சத்தம் வரும். ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அந்த சத்தம் கேட்டா எரிச்சல் வராத ஆளே கிடையாது. அப்படி யாராவது டக்குன்னு இப்படி இழுத்தா பகீர்னு ஒரு சவுண்ட் வரும். என்னங்க அப்படி கோபம் வரும், எரிச்சல் வரும். அவர் என்ன பாஷையில பேசிட்டாருங்க, அவர் ஏதாவது உலக மொழி ஏதாவது உள்ள பேசினாரா? ஒண்ணும் இல்லை, இழுத்தார் அவ்வளவுதான். உடனே ஒரு மாதிரி பகீர்னு ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அப்போ ஒலி நம்மை பாதிக்க கூடியது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். நான் லண்டன் போயிருந்த போது அங்க இலங்கை தமிழர்கள் நிறைய கோயில்கள் கட்டியிருக்கிறார்கள். அப்போ ஒருத்தர் கேட்டார், அவங்க பேசுறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்,
எங்கள் தமிழ் கோயிலில் எதற்கு வேண்டாத சமஸ்கிருதம் அப்படின்னா, எங்கள் தமிழ் கோயில் எங்கள்னு பேசுவார். ரெண்டு பேர் பேசும்போது கூட நம்மன்ற வார்த்தை வர, எங்கள்ங்கிறது அவருடைய பயன்பாடு பேச்சு முறையில். அப்படி சொல்லி சொல்லியே ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போயிட்டாங்க. எங்கள் எங்கள்னு பிரிச்சே பிரிஞ்சுக்கிட்டோம், நாம்ன்ற வார்த்தை வராது டக்குன்னு அவங்களுக்கு. அப்ப கேட்டாரு, எங்கள் தமிழ் கோயில்ல எதற்கு வேண்டாத சமஸ்கிருதம்? நான் ஒண்ணும் சொல்லல, பேசாம வேற ஏதோ ஒண்ணு எழுதி கொண்டிருந்தேன். அவர் வந்து இப்படி கேட்கிற போது வேணும்னு மறுபடியும் கேட்டார். நான் ஒண்ணும் சொல்ல சி அப்படின்னு அவருக்கு முகம் வாடி. அவர் சொன்னார், உடனே நீங்க பதில் சொல்லலாம் சொல்லாம போலாம், என்ன அவமதிக்க கூடாது அப்படின்னார். நான் சொன்னேன், இப்ப நான் உங்களை என்ன சொன்னேன், நான் உங்களை இப்ப என்ன சொன்னேன், ஒன்னும் சொல்லல. நான் ஒரு சவுண்ட் கொடுத்தேன். சிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தம் இல்லை. நான் ஒரு சவுண்ட் கொடுத்தேன், அந்த சவுண்ட் ஏன் உங்களை பாதிக்கணும்? இல்லை, அது அவமதிக்கிற மாதிரி, அது அவமதிப்புன்னு ஏதாவது டிக்ஷனல் அர்த்தம் போட்டிருக்கா? அந்த சொல்லுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா? அது சொல்லல, அது ஒலி. அந்த ஒலி எழுப்பப்படுகிற போது ஒருவருடைய தன்மானத்தை அது பாதிக்கிறது. அதே மாதிரி ஹா அப்படிங்கிற போது மகிழ்ச்சி, சில ஒலிக்கு சில வெளிப்பாடு இருக்கு. மகிழ்ச்சிக்கு ஒரு ஒலி இருக்கு, கோபத்துக்கு ஒரு ஒலி இருக்கு, சந்தோஷத்துக்கு ஒரு ஒலி இருக்கு, வெறுப்புக்கு ஒரு ஒலி இருக்கு. ஒலியில் மனிதனுடைய வாழ்க்கை ரகசியம் அடங்கி இருக்கிறது என்பதை கண்டுகொண்ட மொழி சமஸ்கிருதம். அதனால்தான் ஒலியை பயன்படுத்தி தான் பிரயோகமே இருக்கு. அதுல திரும்பி 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 பின்னி 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 சொல்வார்கள். ஏன் சார் திருப்பி திருப்பி அதையே சொல்ற? அதுல வேற சில பேர் இந்த எல்பி ரெக்கார்டு சிக்கினா திரும்பி திரும்பி பாடுற மாதிரி அவ திருப்பி திருப்பி சொல்றாளே அப்படின்ப. அது என்னன்னா, அந்த ஒலியை திருப்பி திருப்பி சொல்லுகிற போது அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அபரிமிதமான மாற்றம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அத்ரா விஷ்ணு சஜாத தேமாவத்தந்த வாந்திரஹ யுக்னேர் வாஜே விராகதம் வாஜஷ்டமே பிரஹவஷ்டமே பிரயதிஷ்டமே பிரதிஷ்டமே தீதிஷ்டமே கிருதிஷ்டமே ஸ்வரஷ்டமே ஸ்வாதஷ்டமே ஸ்ராவஷ்டமே திரிதிஷ்டமே ஜோதிஷ்டமே சுபஷ்டமே பிராணஷ்டமே பானஷ்டமே வியாழஷ்டமே துஷ்டமே தித்தஞ்சம ஆதிதஞ்சமே வாச்சமே வனஷ்டமே தக்ஷ்டமே ஸ்வாத்தஞ்சமே தக்ஷ்டமே மலஞ்சம போதஷ்டமே தஹஷ்டம ஆதிஷ்டமே ஜலஜம ஆத்மாஜமே தனோஷ்டமே தர்மஜமே வர்ணஜமேந்தாரிஜமே தாரிஜமே பரோதமுதிஜமே சரீராணிஜமே. அதனாலதான் வேத மந்திரங்களை எழுதுவது கூடாது அப்படின்னார்கள். ஒலிதான் பிரதானம். அது சொல்லும் ஒருவர் சொல்லி இன்னொருவர் காதுக்கு போகணுமே ஒழிய, ஒருத்தர்டேந்து ஒருத்தர் ஒலியா போகணுமே ஒழிய, அதை எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாது? நீங்க எழுதி விட்டா அதை படிக்கிற போது ஒலி அவாவா சௌரியப்படி படிக்க ஆரம்பிப்ப இல்லையா? இப்ப ஒண்ணு இல்ல, இங்கிலீஷ்ல ராமா ஆர்ஏஎம்ஏ ராமா அப்படின்னா அதை ரமான்னு படிக்கலாமா இல்லையா? ஆர்ஏஎம்ஏ அப்படின்னு எழுதி விட்டா ரமா ராமா. அந்த ரால எந்த இடத்துல ஒலியில அழுத்தம் வரணும்? ராமா. நீங்க என்ன பண்ணுவீங்க கேட்டா அவர் சொல்றார், எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள். ராமா அப்படின்னா அப்ப அந்த ஒலிக்கு வேற அர்த்தம், இந்த ஒலிக்கு வேற பாதிப்பு, அந்த ஒலிக்கு வேற பாதிப்பு. எனவே சமஸ்கிருதம் வேத மந்திரம் எழுதப்படுவதில்லை ஸ்ருதி என்றதிலே. ஒலி பிரதானம் என்பதால் எழுதப்பட்டால் அவரவர் சௌகரியப்படி அது படிக்கப்படும் என்பதால் அது சொல்லப்பட வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்ட மொழி. அதனுடைய ஜீவன். நீங்க தமிழிலே ஒரு இலக்கியம் இருக்கு, நெடுநல் வாடை அப்படின்னு பேர். சங்க இலக்கியத்தில் வருது நெடுநல் வாடை. இந்த நெடுநல் வாடை அப்படிங்கறத NEDU நெடு நாள் NAL நெடுநல் வாடை VADAI போட்டான். எப்படி படிச்சா தெரியுமா? நெடுநாள் வடை. நெடுநாள் வடை, முதல் நாள் வடையே ஆபத்து. அது நெடுநாள் வடையா இருந்தா எவ்வளவு பெரிய ஆபத்து. ஆக்சுவலா நெடுநல் வாடை அந்த தமிழ் இலக்கியத்தினுடைய வடக்கேந்து வருகிற காற்று வாடை. அந்த வாடை காற்றினுடைய தன்மையை பற்றி பேசுகிற ஒரு நூல் நெடுநல் வாடை. அத நெடுநாள் வடைன்னு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்க மாத்தி படிக்கலாமா இல்லையா?
இப்பதான் இங்கிலீஷ்ல எழுதுற போது கூட டபுள்யூ எல்லாம் போட்டு பாக்குறோம், ஆர்டி ஏஏ அப்படின்னு போடுறோம். அப்படி போட்டா கூட படிக்கிறவன் அப்படித்தான் படிக்கணும் ஒண்ணு கட்டாயம் கிடையாது, மாற்றி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வேத மந்திரங்களை எழுதுவது இல்லை என்பதுல ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவோட இருந்தார். இப்ப ஒலிதான் அதனுடைய பிரதானம்னு சொன்னேன். அதனால்தான் பீஜங்கள் வித்து, ஒலி வித்து, அந்த பீஜங்களை அடிப்படையாக கொண்டே மந்திரங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த மந்திரங்களுக்கு மீனிங் எல்லாம் தேடினா மீனிங் ஒண்ணு பெருசா இருக்காது. இப்ப என்ன சொல்ற, சமஸ்கிருத மந்திரத்தை போட்டு அர்த்தத்தை போட்டுட்டு என்ன இதுதானா, இதப்போ என்ன இவ்வளவு பெருசா சொல்லிட்டு இருக்க என்ன இருக்குன்னா, அந்த அர்த்தத்தை விட திருப்பி திருப்பி அந்த ஒலியை ஏற்படுத்துற போது ஏற்படக்கூடிய விளைவு அதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, நீங்க அம்பிகையினுடைய வழிபாட்டில் புவனேஸ்வரிக்கான பீஜம் ஹ்ரீம் அப்படின்னும், அப்புறம் அம்பிகையுடைய வழிபாட்டில் காம கலா பீஜம் கிளீம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க அர்த்தம் தேடினா கிடைக்குமா? இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஹ்ரீம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஹ்ரீங்காரம், ஹ்ரீங்காரம்னா வண்டினுடைய ஒலி, வண்டினுடைய ஒலிக்கு ஹ்ரீங்காரம் அப்படின்னு சொல்றோம். இப்போ புவனேஸ்வரி பீஜம் ஹ்ரீம், அந்த ஹ்ரீங்கிற ஒலியை எழுப்பினா என்ன அர்த்தம்னு கேட்டா அர்த்தம் எல்லாம் கிடையாது. ஆனா அது என்ன விளைவை உண்டு பண்ணும், இதான் ஆச்சரியமான விஷயம். வண்டினுடைய ஒலி ஹ்ரீங்காரம் எங்க கேட்கும்? வண்டினுடைய ஹ்ரீங்காரம் கேட்கணும்னா கண்டிப்பா அங்க ஒரு மூணு விஷயம் இருக்கணும். என்ன இருக்கணும்? மலர் இருக்கணும், தேன் இருக்கணும், மனம் இருக்கணும். மலரும் தேனும் மனமும் இருக்கிற இடத்துலதான் வண்டு ஹ்ரீங்காரம் இடும். இது இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ரெஷ்னஸ் கண்டிப்பா இருக்கணும். பழைய பூவை போட்டா நாம வேணா தள்ள வச்சுக்குவோம், வண்டு தொடாது. ஏன்னா நாமெல்லாம் மண்டு, அது வண்டு. பழைய பூவை நம்ம தள்ள பூக்காரி கட்டிடுவா, ஆனா வண்டு தொடாது. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அந்த பூ. இப்ப பாருங்க, வண்டினுடைய ஹ்ரீங்காரம் ஒரு இடத்துல கேட்கணும் அப்படின்னா அந்த ஹ்ரீங்கிற சவுண்ட் உங்களுக்கு வரணும்னு சொன்னா கண்டிப்பா அங்க புஷ்பம் இருக்கணும், மலர் இருக்கணும், மலர்ல மனம் இருக்கணும், தேன் இருக்கணும், அதுவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கணும். இப்போ ஒரு ஆச்சரியமான தேதி சொல்றேன், எங்கே இதெல்லாம் இருக்குமோ அங்கு வண்டினுடைய ஹ்ரீங்காரம் கேட்கும் என்பது யதார்த்தமான உண்மை. இதுக்கு ரிவர்ஸ் என்னன்னா, எங்கு ஹ்ரீங்காரம் எழுப்பப்படுகிறதோ அங்கு ஃப்ரெஷ்னஸ் வரும் என்பது விளைவு, ரிவர்ஸ் தேதி. எப்படி சைக்காலஜில சொல்றேன், ஏதாவது ஒண்ணு நடந்தா எப்படி இருப்பியோ அப்படி நீ இருந்துட்டா அது நடக்கும். இது உலகத்தோட இயல்பு. இப்ப லாட்டரியில 1 லட்சம் ரூபாய் வந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், நீ சந்தோஷமா இரு, 1 லட்சம் வரும். என்னுடைய நெடுநாள் நண்பனை பார்த்தா ரொம்ப குஷியா இருப்பேன், அந்த குஷிக்கு போ, நண்பன் உன்னை தேடி போன் பண்ணிட்டு வருவான். இது எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஏன்னா அது ஒரு வேவலத். அது நிகழ்கிற போது, அந்த சம்பவம் நிகழ்கிற போது உங்களுக்கு என்ன மனோநிலை இருக்குமோ அந்த மனோநிலைக்கு நீங்கள் போனால் அந்த சம்பவம் நிகழத் தொடங்கும். இது ஒரு ஆச்சரியமான உலகத்தினுடைய இயல்பு நியதி. அப்போ ஹ்ரீங்காரம் எங்கு நிகழுமோ அங்கு ஆனந்தம் குடியிருக்கும், ஹ்ரீங்காரம் எங்கு நிகழுமோ அங்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். அப்ப என்ன ஆகிறது, ஃப்ரெஷ்னஸ் இருக்கிற இடத்துல ஹ்ரீங்காரம் நிகழ்ந்தது போய் யாரெல்லாம் ஹ்ரீங்காரத்தை ஜெபிக்கிறார்களோ அவர்கள் தே பிகம் ஃப்ரெஷ். இது புவனேஸ்வரனுடைய தத்துவம். இதுக்கு நீங்க என்ன மீனிங் எழுதுவீங்க? அப்ப அந்த ஒலியை எழுப்பிக்கிட்டே இருக்கணும், அந்த ஹ்ரீம்ங்கிற ஒலி திரும்ப 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 எழுப்பப்பட்டா ஒரு மலரும் மலருடைய மனமும் மனத்தினுடைய ஃப்ரெஷ்னஸும் தானா வந்துடும். அந்த கிளீம் காமகலா பீஜம் அப்படின்னா என்ன, கிளீம்னா என்ன, காமகலா பீஜம் ஒண்ணும் கிடையாது, குதிரையினுடைய கனைப்பு ஒலி. நம்ம பெரியவர்கள் சவுண்ட வாட்ச் பண்றார்கள், ஒவ்வொரு விலங்கு உலக அமைப்பு கவனிக்கிறார்கள். நீங்க பொட்டன்சி அப்படின்னு சொல்லுகிற வீரியத்தில் வலிமையுடையது குதிரை தான். இந்த பொட்டன்சியை டெவலப் பண்ணணும், உடம்புல ஒருத்தரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு என்னன்னா குதிரையின் கனைப்போலியை கவனிக்கணும். குதிரை எப்படி கனைக்கும்னா அது அடிவயத்திலேருந்து கனைத்துக் கொண்டு ஒரு பெரிய கனைப்பு ஒலி எழுப்பும்.
எப்பவும் துடிப்பா வேகமா பவர்ஃபுல்லா இருக்கிற விலங்கு குதிரை. கவனிங்க, ஹார்ஸ் பவர் அப்படின்னா மோட்டரையே சொல்றோம், குதிரை சக்தி அப்படின்னா ஹார்ஸ் பவர் அப்படின்னு தான் சொல்றோம். இப்போ அந்த கிளீன்ங்கிற பீஜத்தை நீங்க எழுப்பி சொல்ல சொல்ல என்னன்னா, யூ கெட் எனார்மஸ் ஹார்ஸ் பவர். யூ பிகம் எனர்ஜெட்டிக் யங் அண்ட் யுவர் பொட்டன்சி டெவலப் ஆகும். அதனால அதுக்கு என்ன பேரு, காமகலா பீஜம். சரி, இப்ப இத அந்த ஒலியை எழுப்பணும், ஒலியை சொல்லக்கூடாது. இந்த வார்த்தையை கவனிங்க, ஒலியை சொல்லக்கூடாது, ஒலியை எழுப்பணும். ஆனா இன்னைக்கு பெருவாரியான மக்கள் ஒலியை சொல்லுகிறார்களே ஒழிய ஒலியை எழுப்புவதில்லை. அதனால்தான் மந்திரங்கள் நூற்றுக்கு நூறு பலிப்பதில்லை. மந்திரங்களை சொல்லுவதை நிறுத்திவிட்டு ஒலியை எழுப்புவதற்கு பழகி கொண்டால் மந்திரங்கள் நூற்றுக்கு நூறு அப்படியே பலிக்க தொடங்கும். அந்த ஒலிக்குள்ள அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு, அதுதான் வைப்ரேஷன் அப்படின்னு. அப்ப இந்த ஒலி, இல்ல இன்னொரு ஆச்சரியம் பாத்தீங்கன்னா, இது எனார்மஸ் ஹார்ஸ் பவர் கொடுக்கிறதுன்னு சொன்னேன். அம்பாள் வழிபாட்டில் ஹயக்ரீவர் தான் இம்பார்ட்டன்ட். ஹயக்ரீவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவர் தான் இம்பார்ட்டன். அவர் தான் லலிதா திருசெட்டி சொல்றார், ஏ இனார்மஸ் ஹார்ஸ் பவர் டெவலப் பண்றதுக்குரிய டெக்னிக் திருசெட்டிக்குள்ள இருக்கு. கல்யாணி கல்யாண குணசாலினி கல்யாண சைல நிலையா கமனியா கலாவதி கமலாட்சி கல்மசக்னி கருணாமிருத சாகரா கதம்ப காணனா பாசா கதம்ப குசும பிரியா கந்தர்ப வித்யா கந்தர்ப ஜனகா பாங்க வீக்ஷணா கற்பூர வீதி சௌரப்ய கல்லோல ககுத்தடா கலிதோஷஹரா கஞ்சலோச்சனா கம்ர விக்ரஹ கர்மாதி சாட்சிணி காரயித்ரி கர்ம ஃபல பிரதா ஏகார ரூபா ஜைகாட்சேகானேகாட்சரா கிருதிஹி ஏதத்தரித்த நிர்தேஷ்யா ஜைகானந்த சிதா கிருதிஹி ஏவமித்யாகமா போத்யா ஜைக பக்தி மதர்ச்சிதா ஏகாக்ர சித்த நிர்த்யாதா ஜைஷனா ரஹிதா கிருதா கேலாருந்திபுராூட்ட விநாசினி ஏகபோகாக்கரசைக்கேஸ்வரப்பிரதாயிணீகாசபிரசாம்ராஜியபிரதாசைகாந்தபூஜிதேகமான பிரபாத்தை ஜனேஜீஸ்வரி ஏகவீராஜிசம்சேவியாபிரபவசாலினி. லலிதா திருசதிக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதனாலே நாம் மந்திரங்களை சொல்லுவதை நிறுத்திவிட்டு அந்த ஒலிகளை எழுப்ப தொடங்கினால் மந்திரங்கள் நூற்றுக்கு நூறு பலிக்க தொடங்கிவிடும். அப்போ ஒலிதான் பிரதானம் என்பது நம்முடைய வேத ரிஷிகளுடைய தீர்மானம். அது ஒரு ஃப்ரீக்வன்சி, கரெக்டா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த ஒலி போகும். அந்த ஒலி சிதையாமல் சொல்லுகிற ஏற்படுத்துகிற சொல்லுகிற அல்ல, அந்த ஒலி சிதையாமல் ஏற்படுத்துகிற பழக்கம் வந்துவிட்டால் ஆச்சரியமான அனுபவங்கள் நிகழும். ரீசெண்டா ஒருத்தர் ப்ரூவ் பண்ணார், என்ன இருக்கு மந்திரங்கள்ல அப்படி, விசுத்தானந்தான்னு பேரு. காசியில நிறைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் கூடி ஒலிக்கு என்ன சக்தின்னு ஒரு ரிசர்ச் பண்ணார்கள். அந்த விசுத்தானந்தா என்ன பண்ற, ஒரு குறிப்பிட்ட ரூம், ஒரு டைமென்ஷன்ல உட்கார்ந்துருக்காரு, உள்ளுக்குள்ள டார்க்கா இருக்கு. அவர் திருப்பி திருப்பி ஒரு ஒலி எழுப்புற, அந்த ஒலியை எழுப்புகிற போது ஒரு குருவியை கொண்டு வந்து உள்ள கொடுத்தார்கள், உள்ள போட்டார்கள் ஒரு குருவியை. திருப்பி திருப்பி அந்த ஒலியை எழுப்பின உடனே அந்த குருவி இறந்து கீழே விழுந்துடுச்சு. விஞ்ஞானிகள் எடுத்து குருவியை பரிசோதனை பண்ணி அது செத்து போச்சு அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது இறந்து விட்டது, கிளினிக்கலி டெட், குட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, அதை உள்ள போடுங்க. உள்ள போட்ட உடனே மறுபடியும் வேற ஒரு மாதிரியான ஒலியை எழுப்பிக்கிட்டே இருந்தார், பறந்து வெளியே போயிடுச்சு. அதான் மந்திர பிரயோகம், குறிப்பிட்ட ஒலியை எழுப்பினா ஒருவரை வீழ்த்திவிடும், குறிப்பிட்ட ஒலியை எழுப்பினா ஒருவர் அது எழுப்பிடும். நான் அதனாலதான் சொன்னேன், ஒலி மனிதனை பாதிக்கக்கூடியது. ஒரு காட்ரேஜ் டேபிளை இழுத்தா எரிச்சல் வருது, எந்த மொழியும் அல்ல, அந்த ஒலி எரிச்சலை உண்டு பண்ணுகிறது. நீங்க ஜப்பான்ல எலிய க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்காங்க. எலிய க்ளோஸ் பண்றதுக்கு நாம் என்ன பண்றோம், எலி பாஷானம்னு ஒன்ன வைக்கிறோம்.
அல்ல வேற விளம்பரத்துல பொய் சொல்றா, அது வெளியில தான் போய் சாகுங்களா, பயங்கர பொய், பயங்கர பொய். அது கண்ட இடத்துலயும் சேர்த்து பிராணனை வாங்குறது, அது உயிர் போறது, நம்மளையும் சேர்த்து பிராணனை வாங்கி போறது. சரி, நாமளும் அதை ஒழிக்கணும்னு பாக்குறோம், ஒண்ணும் முடியல. ஜப்பான்ல என்ன டெக்னிக் வச்சிருக்கான், எலியை ஒழிக்கிறதுக்கு எலி வலையில ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் உண்டு பண்றான், கொண்டு போய் ஒரு சவுண்டை ஏற்படுத்தின உடனே எலி என்ன பண்ணும், அதனால அந்த சத்தத்தை தாங்க முடியாது, அதுக்கு அந்த சத்தம் பிடிக்காது, அது போய் உள்ளுக்குள்ள சவுத்துல முட்டி மோதி வலையிலேயே செத்து போயிடும். அப்போ ஒலிக்கு வாழ்விக்கிற ஆற்றலும் உண்டு, ஒருவரை முடிக்கிற ஆற்றலும் உண்டு. வாழ்விக்கிற ஆற்றலை மகா மந்திரங்களாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்தார்கள். முடிக்கிற மந்திரங்களை ரகசியமாக வைத்து சில பேர் மூலமாக பிரயோகம் பண்ணுவது என்று பழக்கத்தில் வைத்திருந்தார். அப்போ ஒலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தோன்றியது அந்த வேதம், அந்த பீஜம், ஒலியினுடைய வித்து, அதான் ரொம்ப இம்பார்ட்டன். அதான் பீஜம் பேர். இப்ப நான் அதுல இருந்து அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஸ்ருங்கேரி மகா சுவாமிகள், இப்ப இருக்கிற சுவாமிகளுக்கு முன்னாடி பட்டத்தில் இருந்த பெரியவர்கள், ஒரு பேச்சுல கடுமையா ஒரு வார்த்தை சொல்றார். நீங்க எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம், நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னா, வேதம் சொல்லுகிற பரம்பரை பரம்பரையா வேதம் சொல்லுகிற, வேத அத்தியனம் பண்ணுகிற, வேதத்தை வாழ்வியலாக கொண்டுள்ளவர்களுடைய குடும்பத்துல ஒரு சின்ன சிக்கல் தோணும். என்னன்னா, கொஞ்சம் மூளை சிதைவுடைய குழந்தைகள் அந்த பரம்பரையில தோணுது. ஒரு சிக்கலான விஷயம் அது. மற்ற குடும்பங்களை விட கொஞ்சம் ஒரு மாதிரி மூளையில மென்டலி ரிட்டார்டட் சைல்ட் தோன்றுகிறது. அது ஸ்ருங்கேரி மகா பெரியவர்கள் கிட்ட ஒருத்தர் கேட்கிறார். அவர் சொன்ன பதில் சொல்றேன், கோச்சுக்காதீங்க. என்ன, அவர்கள் அவசரத்தில் அந்த வேதத்தினுடைய ஒலி பீஜங்களை குறைப்பதால், அவர்கள் பீஜம் நாசமாவதால், அந்த பீஜத்தில் தவறான குழந்தைகள் வந்து தோன்றுகின்றனர். அவசர கதியில் சொல்லக்கூடாது, பரபரப்பு இருக்கக்கூடாது, அந்த ஒலியை சிதைக்க கூடாது, அந்த ஒலியின் அளவு இன்னி கூட மாறக்கூடாது. அது பீஜம், அது சிதையும் என்றால் அவர்களது பீஜம் சிதையும் பரம்பரை குற்றமுடையதாக வந்து பிறக்கும். அதனாலதான் அவர்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை, ஒலியை காத்து வேதத்தை காத்து உலகத்தை ரட்சிக்கிறவர்கள் என்கிற பெரிய மரியாதை. அந்த வேதம் எப்படி ஓதப்படவர், யார் கேட்கிறார்கள் யார் கேட்கலங்கிறத பத்தி கவலை கிடையாது. எங்களை மாதிரி சொற்பொழிவாளர்கள் யாரும் கேட்கலன்னா, கேட்கலையே நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லலாம். நாங்களே சொல்றது இல்ல. இப்ப சன் டிவில பேசுறோம், எதிர்த்தாப்புல யார் இருக்கா, ஒருத்தரும் கிடையாது. நாங்க ஓடி பேசிட்டு கேட்டா என்ன, கேட்காட்டி என்ன, அப்ப நாங்க எதிர்ல ஆள் இல்லாட்டி என்ன சார் இல்லையே அப்படின்னு வருத்தப்படலாம். ஆனா மந்திரங்களை சொல்லுகிறவர்கள் ஓதுகிறவர்கள் உலக சேமத்துக்காக அதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஒலி காற்றில் புகுந்து பலருடைய அந்த சுவாசத்தில் புகுந்து அவர்களுக்குள் பல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதுக்காக தான் வேத மந்திரங்கள் சொல்றது. திரும்பி 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 சொல்ற போது அது காத்துல டிராவல் பண்ணும். ஒலி எதுல டிராவல் பண்ணும், காத்துல தான் டிராவல் பண்ணும். அந்த காத்துல டிராவல் பண்ணி அது பயணம் பண்ணி போக வேண்டிய இடத்துக்கு போனா ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை அது ஏற்படுத்தும். அதனால்தான் வேதம் ஓதுகிறவர்கள் என்றைக்கும் கொண்டாடத்தக்கவர்கள், வணங்கத்தக்கவர்கள், வழிபாட்டுக்கு உரியவர்கள் என்று சமூகம் அவர்களுக்கு ஒரு ஒப்பற்ற மரியாதை வழங்குகிறது. இப்போ இந்த வேதம் அப்படிங்கறதுல இருந்து விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் அப்படிங்கிற நம்முடைய கான்செப்டுக்கு வரும்போது, நம்முடைய ரிலிஜன், அதாவது வேதத்தை அடிப்படையாக கொண்ட வைதீகமான ஒரு அமைப்பு, அதனுடைய இன்னொரு கிளையாக ஆகமத்தையும் சேர்த்து கொண்டது. ஆதிசங்கர பகவத்பாதாருடைய முயற்சியினாலே எல்லா பகுதியிலும் இருக்கிற பல்வேறு வழிபாட்டு முறைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டன. அதிலிருந்து உருவான ஒரு என்டயர் இந்தியன் வழிபாடு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும், ஆனா ஒரு பேஸ், ஒரு த்ரெட் காமனா இருக்கும் எல்லாத்துக்கும். அதனுடைய சிறப்பு என்ன, இது ஃபுல்லி சயின்டிபிக். இதுல வந்து மூட நம்பிக்கைக்கோ இல்ல வந்து அசட்டுத்தனத்துக்கோ இல்ல வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாத குழப்பத்துக்கோ இடம் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. முதல்ல எங்கேருந்து தொடங்கலாம், நம்முடைய வழிபாட்டு முறையில கோயில்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, கோயில்ங்கிறது அவ்வளவு பிரதானமான ஒரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பகுத்தறிவுவாதிகளும் கம்யூனிஸ்டுகளும் என்ன நினைக்கிறார்கள்,
மனுஷர்களை ஏமாத்துறதுக்காக தான் கோயிலே கட்ட ஆரம்பிச்சாங்க, மக்கள்கிட்ட காசு வாங்கறதுக்காக அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உலகம் முழுக்க விலங்குகள் கோயில் கட்டினது கிடையாது. சுவாமி கும்பிட்டதா புராணங்கள்ல வரலாறு இருக்கு, ஆனா கோயில்லாம் உண்டாக்கிக்கிட்டதே இல்லை. ஆனா அதுக்கு ஒண்ணு தெரியும், தான் குடியிருப்பதற்கு கூடு கட்டணும்னு தெரியும். இப்போ மனிதன் குடியிருப்பதற்கு வீடும் கட்டி கோயிலும் கட்டினா எந்த விலங்கும் தான் குடியிருக்கிறதுக்கு கூடு வேணா கட்டும், குகைக்குள்ள வேணா இப்ப உட்காந்துக்குமே ஒழிய கோயில் கட்டினதா வரலாறே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப உலகம் முழுக்க எல்லாரும் கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லி இந்த உலகத்துல பலவிதமான பகுதி இருக்கு. இன்னும் உலகத்தோடு தொடர்பு இல்லாத பழங்குடி மக்கள் வாழுகிற பகுதியும் இருக்கு. நீங்க இதை எப்பாவது பார்க்கணும்னா டிஸ்கவரி சேனல் பார்த்தா போறோம். பட் நம்ம மக்கள் அதை பார்க்க மாட்டான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது டிஸ்கவரி சேனல் தான். ஏன்னா அதுல வர்ற எதுவும் பொய் சொல்லாது. டிஸ்கவரி சேனல், மத்த எல்லா சேனல்லையும் ஒரே புழுதுதான். இந்த டிஸ்கவரி சேனல்ல இன்னொன்னு காட்டுவான் எப்படின்னா, பழங்குடி மக்கள் எல்லாம் காட்டுவான், அவ எங்க எப்படி வாழ்கிறார்கள் அப்படின்னு. நீங்க உலகம் முழுக்க பார்த்தா ஒரு ஆச்சரியம் என்ன, அவரவர்கள் கும்பிடுகிற தெய்வம் அப்படிங்கிற வடிவம் மாறும், பேர் மாறும், இல்ல வடிவமே இல்லாம கூட இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் மாறாது, என்னன்னா கும்பிடுறதுக்குன்னு ஒரு கோயில் இருக்கும். இப்ப நான் கேக்குறேன், ஊரை ஏமாத்துறதா இருந்தா உலகத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணியா ஏமாத்தணும்? வாங்க எல்லாம், நீ ஆப்பிரிக்கால ஏமாத்து, நான் அமெரிக்கால ஏமாத்துறேன், நான் ஐரோப்பாவில ஏமாத்துறேன், நீ ஆசியாவில ஏமாத்து, யாராவது பிளான் பண்ணுமா? அப்போ உலகம் முழுக்க கோயில் இறைவனுக்கு கட்டணுங்கிற எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் இந்த எண்ணம் ஏன் தோன்றியதுன்னு யோசிச்சோமா? ஏன் எல்லாருடைய ஆழ் மனசுலயும் இந்த எண்ணம் தோணி இருக்கணும்? நாம எப்பவாவது புதுசா ஒரு தடவை உலகத்துக்கு வந்தா இந்த எண்ணம் தோன்றி இருக்க முடியாது. பல தடவை வந்ததாலே ஏற்கனவே மைண்ட் நமக்கு அதை பற்றிய எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்ததாலே, விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் கடவுளை பற்றிய ஏதோ ஒரு எண்ணம் எல்லா மனித மனத்திலும் இருந்து கொண்டே இருந்தது. இல்லைன்னா உலகம் முழுக்க கோயில் கட்டுவாளா? அவாவா சாமியை மாத்தி இருக்கிறா, மந்திரங்களை மாத்தி இருக்கிறா, ஆனா கோயில்னு கட்டி கும்பிடணுங்கிற கான்செப்டை மாத்தவே இல்லை. அது தேவாலயமா இருக்கலாம், மசூதியா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், கோயிலா இருக்கலாம், குகையா இருக்கலாம், ஒரு சாதாரணமான குத்துவிளக்கா இருக்கலாம், ஒரு எருமையா இருக்கலாம். எருமையை கும்பிடுவா இருக்கா பழங்குடி மக்கள்? ஆனா என்னன்னா கும்பிடணும், நம்மளை படைச்சதுன்னு ஒண்ணு இருக்கு, அதை கும்பிடணும் அப்படிங்கிற விதை ஒருவருக்கொருவர் சொல்லி கொடுக்காமலேயே உலகம் முழுவதும் தோன்றிவிட்டது. இப்படி சொல்றேன், தகவல் தொடர்பு போய் சேராத இடங்களில் கூட கும்பிடுகிற பழக்கம் இருக்கிறது. இல்ல நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன நினைப்புனா, அவாவா கும்பிடுற சாமி தான் ஒஸ்தி, மத்தவா கும்பிடுற சாமி மட்டம்னு ஒரு அபிப்பிராயம் வேற இருக்கு, அது சிக்கல். இதுக்கு ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்லும். 4-5 பேர் ஒரு கப்பல்ல பயணம் பண்ணாரு. இந்த கப்பல் ஒரு தீவுல போய் சிக்கிஸ், சரி என்ன பண்றது, வேற வழி இல்லை, இறங்கி போய் அந்த தீவுக்குள்ள போய் இப்படி சுத்தி பார்த்தார்கள். அது கொஞ்சம் பழங்குடி மக்கள் காட்டு மிராண்டிகள்லாம் இருக்கிற ஊர். அங்க போய் பார்த்தா அவர்கள் சாமி கும்பிட்டு இருந்த முறை எல்லாம் ரொம்ப விசித்திரமா இருந்தது. எதையோ கும்பிட்டுக்கிட்டு இருந்தா அவன் பாட்டுக்கு என்னமோ ஆடிக்கிட்டு பாடிட்டு. இவங்க எல்லாம் ரொம்ப படிச்சவங்க, இவங்க நினைச்சாங்க என்ன இப்படி எல்லாம் சாமி கும்பிடுறான் மடைய, இப்படிலாம் கும்பிட்டா என்ன ஆகுது அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டார். அந்த ஊர்ல 4-5 பேர் அங்கேருந்து வந்தா, ஏன் நீங்க தலை அடிச்சுக்கிறீங்கன்னு, நீங்க எல்லாம் இப்படி சாமி கும்பிடுற தப்பு, முதல்ல இது சாமியே கிடையாது, நீங்க கும்பிடுற சாமி கிடையாது, கும்பிடுனா இப்படி கும்பிடக்கூடாது, இப்படித்தான் கும்பிடணும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. 3-4 பேரும் ஆச்சரியமா பார்த்தான், எங்களுக்கு கொஞ்சம் கத்து கொடுங்களேன் அப்படின்னு. உடனே இவர் எப்படி கும்பிடுவாரோ அதே மாதிரி இவருடைய பிரேயர் அந்த மெத்தட் அதை கத்து கொடுத்துட்டு இப்படிதான் கும்பிடணும் அப்படின்னா, அதுக்குள்ள சொன்னா கப்பல் ரெடி ஆயிடுச்சு வாங்க போலாம்னா, இப்படிதான் நீங்க எல்லாம் பிரேயர் பண்ணு சொல்லிட்டு கப்பல்ல ஏறி இவர் புறப்பட்டு போயிட்டார். கப்பல் கடலுக்குள்ள கொஞ்ச தூரம் போயிருக்கோம். அப்ப திடீர்னு ஒரு ஆச்சரியமா இருந்தவங்க திரும்பி பார்த்தா 3 பேர் கடல்ல நடந்து வந்து, எப்படி கடல்ல நடந்து வந்து இவங்க இருக்கிற கப்பல்ல ஏறி இவங்க கிட்ட வந்தான். இவன் நடுங்கி போயிட்டான், தண்ணியில நடந்து கப்பல் மேல ஏறி நம்ம கிட்ட வரானே யாருன்னு பார்த்தா, இவன் தீவலை விட்டுட்டான் பாருங்க, சொல்லி கொடுத்தான் பாருங்க. அவனை பார்த்து கேட்டான், எதுக்கு வந்தேன்னா, இல்ல நீ ஏதோ ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்தி அது மறந்து போச்சு, அது என்னன்னு கேக்குறதுக்கு வந்தேன்னா. இவர் கேட்டாரு,
நீ தண்ணியில நடந்தீங்க வந்தியே எப்படி வந்தேன், இல்ல எங்க சாமியை கும்பிட்டுக்கிட்டே வந்தேன், அதையே தொடர்ந்து கும்பிடு, என்னால இதுவும் முடியாது. நம்ம என்ன அபிப்பிராயத்தில் இருக்கிறோம், நான் மத்தவன் கும்பிடுறதெல்லாம் சாமி இல்லைன்ற அபிப்பிராயத்தில் இருக்கிறோம், அது முதல்ல தவறு. ஒவ்வொருவர் உள்ளுணர்வுக்கும் ஏற்ற, அவர்களது ஆன்மீக பக்குவத்திற்கு ஏற்ப, அவர்கள் அடைய வேண்டிய தன்மைக்கு ஏற்ப இறைவன் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்படுகிறார், அவங்கவுங்களுக்கு ஏற்ப வெளிப்படுகிறார். இது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப உலகம் முழுவதும் கடவுளை பற்றிய எண்ணம் யாரும் சொல்லிக் கொடுக்காமலேயே, முயன்று பரப்பாமலேயே, முயன்று ஒருவருக்கொருவர் தகவல் தொடர்பு கொடுக்காமலேயே உலகம் முழுவதும் ஏற்பட்டு விட்டது. இப்ப பாருங்க, இல்லாத ஒரு எண்ணம் எப்படி எல்லா உயிருக்கும் ஏற்பட முடியும்? அப்ப இயல்பிலேயே உள்ளுக்குள்ளேந்து ஏற்படுகிறது, அப்போ உள்ளுக்குள்ளேயே அது புதைந்திருக்கிறது. ஒரு அவரை விதையில் அவரை கொடி புதைந்திருப்பது போல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கடவுளை பற்றிய எண்ணம் புதைந்திருக்கிறது. இது யாரும் சொல்லி கொடுத்து வரதில்லை, இயல்பாவே வர. ஒண்ணு, ரெண்டாவது, இப்படி இறைவனை பற்றிய சிந்தனை வந்திருக்கிறது, அதை வழிபாடு செய்யறதுக்கு ஒரு இடம், ஒரு குகையோ ஒரு கோயிலோ ஒரு ஏதோ ஒரு இடமோ ஒன்று கண்டுபிடிக்கிறார். இதுல நம்முடைய பெரியவர்கள் வகுத்து வைத்த வழிபாட்டு முறையில என்னன்னா, நிறைய சயின்ஸ், இன்னைக்கு அறிவுபூர்வமா கேட்கிற எல்லா கேள்விக்கும் உரிய விடை பொதிந்திருக்க. எப்படி பொதிந்திருக்கு? கோயில் கட்டுற போது நம்ம கர்ப்ப கிரகம் எல்லாம் சின்னதா இருக்கும், ரொம்ப கருப்பா இருக்கும், டார்க்கா இருக்கும். முத முதல்ல இங்கிலீஷ்கார இங்க வந்த உடனே உள்ள வந்து பார்த்துட்டு சொன்னா, இந்தியன்ஸ் ஆர் வெரி டர்டி பீப்புள், ஏன் இவ்வளவு டார்க்கா வச்சுக்கிறான், உள்ள யாரும் போக முடியாது, இப்படி கர்ப்ப கிரகத்தை கருப்பா இருக்கு. அவன் நினைச்சான், நாலு பக்கமும் விண்டோ வச்சு காத்தோட்டமா கட்டலாமே, ரொம்ப ஏரியா ஸ்பேஷியஸா பண்ணலாமே, இவங்களுக்கு தெரியலன்னு. நமக்கு தெரியலே நம்ம சொன்னானே ஒழிய, நம்ம பெரியவங்க ஏன் கட்டினாங்கன்னு நாம அவனுக்கு சொன்னமோ? ஒண்ணு நம்மளும் சில பேர் சொன்னா, ஆமா அதே மாதிரி கட்டிட்டா போச்சு அப்படின்னு. ஏன் பெரியவங்க அப்படி கட்டினாங்க? நல்ல பாருங்க, ஒரு கோயிலுக்கு நாலு வாசல் இருக்கும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், சிதம்பரம் கோயில், எங்க போனாலும் நாலு வாசல் இருக்கும், பெரிய பெரிய வாசல். ஏன் நாலு வாசல் வச்சா? நம்ம சொல்லுவா, நாலு பக்கத்துல இருந்து வரவா ஈஸியா வரதுக்கா, கிழக்கு வாசல் மட்டும்தான் சுத்திட்டு வரணும் இல்ல, மேற்கு இருக்கிறவ சுத்திட்டு வரணும் இல்ல, அதான் சௌரியத்துக்காக வச்சான். அதை விட இன்னும் புதுசா ஒரு டெக்னிக் சொன்னா என்னன்னா, செருப்பு கடை வச்சு நாலு பேர் பிழைக்கலாம் இல்லையா, எல்லாம் வியாபாரம் தான் நமக்கு. நாலு வாசல் வச்சா கோயில்ல, இதுதான் நம்முடைய முதல் விஷயம் என்னன்னா, இறைவனை அடைவதற்கு இதுதான் வழி என்பதல்ல, அவரவர் சௌரியப்படி நாலு வழியாகவும் வரலாம். என்ன நாலு வழியா வரலாம்? எதது சௌரியம் அப்படி வரலாம், அது பக்தி யோகமா இருக்கலாம், கர்ம யோகமா இருக்கலாம், ராஜ யோகமா இருக்கலாம், ஞான யோகமா இருக்கலாம், நாலு வழியில எந்த வழியா வேணாலும் வரலாம். பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம், ஞான யோகம், எது சௌரியமோ அதுல வந்து. நாங்க அதை ஒன்னும் தடுக்கல, பக்தியில வரவா ராஜயோகத்தை தடுக்க முடியாது, ராஜயோகத்துல வரவா ஞான யோகத்துல வரவா தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப ரமணர் ஞான யோகத்துல இருந்தார், அவருக்கு ஆச்சாரமே கிடையாது, ஆச்சாரமே கிடையாதுன்னா அது அவசியம் கிடையாது. அம்மா செத்து போயிட்டா, அம்மா இறந்துட்டா, தீட்டுன்னா தீட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சாப்பிடலாம் போ அப்படின்னு, அது அவருக்கு ஒத்து வரும், நமக்கு ஒத்து வருமா? அவர் ஞான யோகி, நாம யாரு? பக்தி யோகத்துல இருக்கிறவர்கள். பக்தி யோகத்துல இருக்கிறவர்களுக்கு இது அவசியம், ஞான யோகத்துல இருக்க ரமணருக்கு அது அவசியம் கிடையாது. நாம ரமணர் அல்ல. நம்ம எப்படின்னா, எதெல்லாம் அசௌரியமா இருக்கோ அதுல அடுத்ததுக்கு போயிடுவான், அது தப்பு. எது எது சௌரியமா இருக்கோ அது எதுக்கு அந்தந்த யோகத்துல உட்காந்துக்குவான், அப்படி இருக்க கூடாது, ஒன்னதான் அனுஷ்டிக்க முடியும். நாலு வாசல் வைத்தார்கள் கோயிலுக்கு, பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம், ஞான யோகம், எதுல வேணாவா, ஆனா ஒன்ன மட்டும் மறக்க முடியாது. என்ன? நாலு வாசல் வைத்த பெரியவர்கள் கர்ப்ப கிரகத்துக்கு மட்டும் ஒரே வாசல் தான் வச்சாங்க, கர்ப்ப கிரகத்துக்கு கருவறைக்கு மட்டும் ஒரே ஒரு வாசல் வச்சாங்க. ஏன்? நம்முடைய தாயின் கருவறைக்கு உள்ளே போவதற்கும் வெளியில் வருவதற்கும் ஒரே வாசல் என்பதால் கோயில் கருவறைக்கும் ஒரே வாசல் வைத்தார். ஏன்னா தாயின் கருவறையும் கோயிலின் கருவறையும் ஒன்றுதான், அதுதான் உண்மை, ரெண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக, அது ரெண்டுமே ஒன்று, அதுல உள்ளே போகிற வழியும் ஒண்ணுதான், வெளியில வருகிற வழியும் ஒண்ணுதான். அதனால்தான் கர்ப்ப கிரகம் அப்படி இருக்கணும், தாயின் கருவறை இருட்டாதான் இருக்கும், அதே மாதிரி கோயில் கருவறையும் இருட்டாதான் இருக்கணும். இப்ப சயின்ஸுக்கு வர, ஏன் அதை இருட்டா வச்சாங்கிற சயின்ஸுக்கு வர, வெளியில இருக்கிற காஸ்மிக் ரேஸ் இருக்கு இல்லையா,
அதை மேலேந்து கோபுரங்கள் வாங்கி நேரா கருவறைக்குள்ள விடும். இந்த காஸ்மிக் ரேஸுக்கு என்ன ஒரு குணம்னு கேட்டா, டார்க்கா இருக்கிற இடத்துல தங்காது, அது ரேடியேட் ஆகி வெளியே போயிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, மேலேந்து காஸ்மிக் ரேஸ வந்து விமானங்கள் வாங்கி கர்ப்பகிரகத்துக்குள்ள விட்டுடும். கர்ப்பகிரகம் டார்க்கா இருந்தா அதால அங்க இருக்க முடியாது, அதுல இருந்து வெளியில வந்துகிட்டே இருக்கும். அப்ப வெளியில் இருக்கிற பக்தன் நெஞ்சில சட்டை போடாம கோயிலுக்கு போய் கும்பிடுறதுன்னு பழக்கம், அப்படி சந்தித்தால் தரிசித்தால் காஸ்மிக் ரேஸ் இவன் மேல படும். இத வாங்கி சேனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்காகத்தான் கர்ப்பகிரகத்தினுடைய அமைப்பை டார்க்காவே வச்சிருந்தாங்க. அவங்க சயின்ஸ் தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வச்சாங்களா? தெரிஞ்சுதான் வச்சிருக்கணுமே ஒழிய தெரியாம வச்சிருக்க முடியாது. இங்க சௌரிய அசௌரியம் முக்கியம் அல்ல, எது சரியோ அதான் பண்ணணும். நாம சௌரிய அசௌரியத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்துறோம். இப்போ இந்த எண்டோமென்ட் கோயில் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, திருவிழா அப்படின்னா பிரகாரமாவே யாரும் போக முடியாது. இப்படி வந்து அப்படி போங்கோ, அப்படி வந்து அப்படி போங்கோ, இப்படி வந்து இப்படி போங்கோ அப்படின்ட்டா. ஏன்னா நமக்கு டிக்கெட் வியாபாரம் தான் முக்கியமே ஒழிய மற்ற சம்பிரதாயம் தான் முக்கியம் இல்லையே. நம்ம கோயில் என்ன, கேரளா கோயில, கேரளா கோயில சம்பிரதாயம் இம்பார்ட்டன்ட். பிரைம் மினிஸ்டர் கூட உள்ள விட மாட்டேன்ட்டா, நீ சட்டை கட்டி உள்ள வந்தா வா இல்லாடி வெளியே போடா அப்படின்னா. நம்ம ஊர்ல அப்படி இல்லை. எப்படி இருந்தா எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, முன்ன பின்ன எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அது தப்பு. சம்பிரதாயம் தான் முக்கியம், அதுல ஏதோ ரீசன் இருக்கு, அந்த ரீசனை மாத்தக்கூடாது. சரி, இப்போ கர்ப்பகிரகத்தினுடைய அமைப்பு ஏன் டார்க்கா இருக்கு அப்படின்னு சொன்னேன், ஏன் ஒரே ஒரு என்ட்ரி சிங்கிள் என்ட்ரி இருக்கு அப்படிங்கறத சொன்னேன். இப்ப இன்னொன்னு சொல்றேன், எந்த இந்து கோயில் எடுத்தாலும், நம்முடைய முன்னோர்கள் கட்டிய கோயில்கள் அமைப்பையும் எடுத்தீங்கன்னா, காவியும் வெள்ளையும், காவியும் வெள்ளையும், காவியும் வெள்ளையும் தான் நம்ம அடிச்சோமே ஒழிய வேற ஏதாவது கலர் அடிச்சோமா? பச்சை, மஞ்சள், நீலம் கிடையாது, நம்ம அடிக்கிறது கிடையாது. எதுக்காக அடிச்சாங்க? அதான் ரொம்ப சீப்புன்னு அடிச்சாங்களா? அப்ப மொத்தமா வாங்கி ஒன்னே தீத்திருக்கலாமே. அது என்ன, ஒரு பட்ட காவி, ஒரு பட்ட வெள்ளை, ஒரு பட்ட காவி, ஒரு பட்ட வெள்ளை, ஏன் அப்படி அமைக்கணும்? மறக்க கூடாது, கோயில் வெளி சுவத்துல காவியும் வெள்ளையும் அடிச்சாங்க, உள்ள இருக்கிறதுக்கு கர்ப்பகிரகம் கருவறைன்னு பேர் வச்சாங்க. கருவறைக்குள்ள இருப்பது பரம்பொருள் அப்படின்னு பேர் வச்சாங்க. என்ன நுட்பம்னு கேட்டா, இந்த கருவறையில், தாயினுடைய கருவறையில் பரம்பொருள் தான் குழந்தையாக உருவாகிறது. ஆனா தாயினுடைய கருவறையிலே குழந்தை பரம்பொருளா உருவாகணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் இணையணும், ஒன்று வெள்ளையானது, இன்னொன்று சிவப்பானது. தந்தையினுடைய உடம்பிலிருந்து புறப்படுகிற உயிர் அணு வெள்ளையானது, தாயின் உடம்பிலே இருக்கிற சினை முட்டை சிவப்பானது, ரெண்டும் இணைந்தால் கருவறையில் கடவுள் தோன்றுவார். அதுக்கு கருவறைன்னு பேர் வச்சா, உள்ள இருக்கிற பரம்பொருள்னு பேர் வச்சா, சுற்றிலும் ஸ்ரோணித்தத்தினுடைய நிறத்தை கணக்கு செய்து சோறு முழுக்க அடிச்சு வச்சாங்க. இதை எழுதுறதுலயோ சொல்றதுலயோ ஒப்புக்கிறதுலயோ வெக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, பியூர் சயின்ஸ். ஒவ்வொரு உயிரும் கடவுளே, ஒவ்வொரு உயிரும் பரபிரம்மே, பரம்பொருள் தான் எல்லா உயிராகவும் வருது. கடவுளுக்கு அந்நியமா ஒண்ணு வந்துட முடியுமா? சார் இவர் கடவுளோட சம்பந்தப்படாதவர் சார், ஏன் திராவிட கழகத்துல மெம்பர், மெம்பரா இருந்தாலும் மெம்பரா இல்லாட்டி என்ன, எல்லாம் அவருக்குள்ளதான் இருந்தாலும் கடவுளுக்கு அந்நியமாக ஒன்று கூட உலகத்தில் இருக்க முடியாது. சார் அப்போ பாவம் அது உட்படத்தான், மறந்துடாதீங்க, கங்கை தான் சாக்கடை ஆகிறது, கங்கை தான் சாக்கடை ஆகிறது. சாக்கடையில கங்கை இல்லைன்னு சொல்ல முடியாது, சாக்கடை மறுபடியும் கங்கையில் கலந்தால் சாக்கடையும் கங்கை ஆகிறது. அதனால பாவமோ புண்ணியமோ எல்லாம் அங்க மறுபடியும் போய் கலந்துட்டா எல்லாம் பூரணமாகிறது. பூரணத்திலிருந்து எதை பிரிச்சாலும் மறுபடியும் பூரணம் பூரணமாகவே இருக்கிறது, அதை யாரும் அழிச்சு மாத்த முடியாது. சரி, இப்ப இந்த கோயிலுடைய அமைப்பிலே வெண்மை சிவப்பு ரெண்டினுடைய இணைப்பு அது கருவறையிலே ஒரு பரபிரம்மமாக உருவாயிற்று. நீங்க நல்லா பாருங்க, சிவலிங்க வடிவத்தை எப்படி வைத்தார்கள்னா, அப்படி கோலா முட்டை மாதிரி இருக்கும் சிவலிங்க வடிவம். ஏன், உலகத்தில் எந்த ஜீவராசியின் கர்ப்பத்திலும் உயிர் தோன்றுகிற போது சிவலிங்க வடிவத்தில் மட்டுமே தோன்றுகிறது. உலகத்தில் எந்த ஜீவராசியுடைய கர்ப்பத்தில் தோன்றினாலும் அது சிவலிங்கத்தினுடைய வடிவத்தில் மட்டுமே தோன்றுகிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, வடிவமே இல்லாத பரபிரம்மம் ஒரு வடிவம் என்று எடுத்தால் முதல் சிவலிங்க வடிவத்தில் அது தோன்றுகிறது. அதனால்தான் அது அருவம், அடுத்த சிவலிங்கம் அரு உருவம், அப்புறமா அது மனுஷனா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், நாயா இருக்கலாம், பன்னிக்குட்டியா இருக்கலாம், எதுவா வேணா மாறலாம், அது உருவம்.
அது உருவமாக வெளிப்படுகிற போது எதுவா வேணாலும் வெளிப்படும். ஆனா அருவத்திலிருந்து அரு உருவமா வருகிற போது சிவலிங்க வடிவத்தில் மட்டுமே அது உருவாகும். இந்த கோயில் அமைப்பு முறை அப்படி. இதுல என்ன சார் பெரிய சயின்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம ரிலிஜன்ல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சயின்ஸ் இருக்கு. இது நீங்க மாடர்ன் சயின்ஸோடையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம், இல்ல ட்ரெடிஷனலா வரக்கூடிய சயின்டிபிக் தியரிஸோடையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். ஒண்ணு, நம்ம புராணங்கள்ல எவ்வளவு இருக்கு பாருங்க. புராணங்கள்லயே இந்த சிவபெருமானுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கரை இருக்கு, நீலகண்டர் அப்படின்னு பேரு, ஒரு கதை இருக்கு. இந்த இடத்துல வந்து சிவபெருமானுக்கு கரை இருக்கிறதாலே கரைமிடத்தன் நீலகண்டன் அப்படின்னு பேர் இருக்கு. நம்ம என்ன கதை சொல்றோம், பார்க்கடல கடைந்தார்கள், முதல்ல அமிர்து வரல, விஷம் வந்தது. அந்த விஷத்தை சிவபெருமான் வாங்கி சாப்பிட்டா, சாப்பிட்ட உடனே பார்வதி தேவி ஓடி வந்தா, ஓடி வந்து இந்த இடத்துல கழுத்துல அப்படி கை வச்சு நிறுத்தினா, இந்த இடத்துல விஷம் நின்னுடுத்து, அதனால சிவபெருமானுக்கு நீலகண்டன் பேரு. இத உபன்யாசத்துல கேட்டுட்டு போய் வீட்டுல ட்ரை பண்ணா என்ன, அவர் பாட்டுக்கு தேமேனு ஈசால சாஞ்சு படுத்துட்டு இருந்தார். இந்த மாதிரி உபன்யாசத்துல கேட்டுட்டு நேரா அவர்கிட்ட போய் காஃப் சாப்பிடலான்னு அவர் நடுங்கி விட்டார். கேட்டாலே கொடுக்க மாட்டா, இன்னைக்கு என்ன கேட்காமையே வேணுமான்னு கேட்கிறாளே. அவருக்கு வேண்டாம்னு சொல்லணும்னு நினைப்பு, வேண்டாம்னு சொல்லிட்டா இனி ஜென்மத்துக்கும் கிடைக்காது. அதுக்காக மெதுவா கேட்டார், இப்ப என்னத்துக்கு தர்றேன் குடிங்கோ. காஃபி கொண்டு வந்து கொடுத்தா, காஃபி கொடுத்த உடனே அவர் அதை குடிக்க ஆரம்பிச்சார். பாருங்க, இவளுக்கு அந்த உபன்யாசம் ஞாபகம் வந்துட்டு, அவர் பரமேஸ்வரன், இந்த அம்மா பரமேஸ்வரி. இப்ப இந்த கண்டத்துல கை வச்சு நெரிச்சா அப்படியே காஃபி நிக்கிறதா, நீங்க யோசிக்கிறேன் என்ன ஆலகால விஷத்தோட காஃபிய ஒப்பிடுறேன். சில பேர் வீட்டுல காஃபி சாப்பிட்டு பாருங்கோ, ஆலகால விஷம் எவ்வளவோ தேவை. சரி, இந்த அம்மா காஃபியை கொடுத்தா, காஃபி அவர் குடிச்சார். உடனே அந்த அம்மா பாஞ்சு நிக்கிறதா பாக்குறேன்னு நிறுத்தினா பிராணனே நின்னுடும், காஃபி நிக்காது. அப்ப இந்த செய்தி நம்முடைய புராணத்துல சொல்லப்படுறது, இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆச்சரியமான விஷயம். யார வேணா, எந்த மனுஷனை வேணா இந்த இடத்துல பயாப்சிஸ் பண்ணி பாருங்க, எல்லாருமே நீலகண்டன் தான். அதான் சயின்ஸ். என்ன, இப்ப நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா காத்து, குடிக்கிறோம் இல்லையா தண்ணீர், இதுல ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்கு, அதான் ஆலகால விஷம். உயிர்கொல்லி, உயிர்களை அழிக்கிறதுக்காக தோன்றிக் கொண்டே இருந்தது. எத்தனையோ விஷ ஜந்துக்கள், விஷ கிருமிகள், நுண்ணுயிரிகள், சரியா தமிழ்ல நுண்ணுயிரிகள் அப்படின்னு பேர் வச்சா அதுக்கெல்லாம். இந்த நுண்ணுயிரிகள் கோடிக்கணக்கா இருக்கு, காத்துல இருக்கு, தண்ணியில இருக்கு, அது பாட்டுக்கு மிதந்து கொண்டே இருக்கு. இது உடம்புக்குள்ள எப்படி போறது அப்படின்னு கேட்டா, எங்கேயாவது ஊண்டு கட்டானா அது வழியா போகும், ஊண்டு தவிர ஸ்ட்ரெயிட்டா போகக்கூடிய விஷயம் நாசி வாய், அவ்வளவுதான். இப்ப நீங்க சுவாசம் இன்ஹல் பண்ணினா, ஒரு மூச்சு காத்த உள்ள இழுத்தா, தண்ணீர் குடிச்சா, நேரம் அப்படியே உள்ள போகும் உங்களுக்கு அந்த பாக்டீரியா வைரஸ் உள்ள போறது. இப்ப பாருங்க, இவையெல்லாம் எங்கடா முதல்ல வடிகட்டப்படுகிறது, எங்க அடையாளம் காணப்படுகிறது அப்படின்னா, இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு கிளாண்ட் இருக்கு, டான்சில்ஸ் அப்படின்னு ரெண்டு கோளம் உருண்டையா இருக்கு, பிறப்பில் படைக்கப்பட்டிருக்கு. அது எதுக்காக அங்க இருக்குன்னா, எது உள்ள போனாலும் அதான் செக்யூரிட்டி கார்டு. அது என்ன பண்ணும், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணும் தனக்குள்ள, எது மேல போனாலும் இப்படி பட வைக்கும், மூச்சு காத்து போனாலும் சரி, தண்ணீர் போனாலும் இப்படி பட, ஆஹா என்ன இந்த பாக்டீரியா உள்ள வந்துடுத்து, இந்த பாக்டீரியா உள்ள வந்துடுத்து, உடனடியா மெசேஜ் கொடுக்கும். மெசேஜ் கொடுத்த உடனே என்னன்னா, பிளட் ரெடி ஆயிடும், மூளையோட உத்தரவை வாங்கிட்டு பிளட் ரெடி ஆகும், ஆன்டிபாடிஸை உண்டு பண்ணும். அப்படியே ஆன்டிபாடிஸை உண்டு பண்ணி, எது வந்திருக்கு இப்போ, இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் டிசீஸ் அதுதான் உள்ள வந்திருக்கு, அப்படியா அதை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், உடனே ரத்தத்துல அந்த ஆன்டிபாடிஸ் உண்டு பண்ணி ஃபைட் பண்ணு, ஃபைட் பண்ணி கொன்னு குழிய விட்டு இறக்கி வெளியே தள்ளு. இத நீங்க யாராவது பிளான் பண்ணி பண்றீல இல்ல. இப்ப பாருங்க, ஆலக்கால விஷம் வருகிறது, அதை அம்பிகை என்ன பண்ணினாள்னு கதை வர்றது தெரியுமோ, அமிர்தமாக்கினாள்னு கதை. அதாவது விஷத்தை முறிச்சான்னு இல்ல, விஷத்தை அமிர்தமாக்கிட்டான்னு கதை. எப்படி சார் விஷம் அமிர்தமாகும்னா, இங்க பாருங்க, இப்ப இந்த பாக்டீரியா உள்ள போன உடனே உடம்புல இருந்து சுரந்து வருது ஆன்டிபாடி, அது என்ன, அதான் அமிர்தம்.
அதை யார் உண்டு பண்றா? சக்தி உண்டு பண்ணுகிறது, ஜீவசக்தி. இந்த ஜீவசக்தி யாரு? பராசக்தியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஜீவசக்தி. அது இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு, முதல்ல அங்க அரெஸ்ட் பண்ணி நிறுத்தி யாருன்னு செக் பண்ணி அதை அழிக்கக்கூடிய ஜீவசக்தியை உடம்பிலிருந்து உண்டு பண்ணி ஒவ்வொரு ஜீவனையும் சிவனாக ஜீவசக்தி ஆக்கிவிட்டது. இப்ப நீங்க இதை சயின்ஸ் படி என்ன சொல்றீங்க, டான்சில்ஸ் யாருக்கு பயாப்சிஸ் பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக ரெண்டு மூணாவது நோய்க்கிருமி கண்டிப்பா இருக்கு. ஆனா அது அங்க வந்ததால தான் அது அமிர்தமாக்குது உடம்பு. உடனே இதை அழிக்கக்கூடிய சக்தி என்ன, எதிர்ப்பு சக்தி என்ன இருக்குன்னு உள்ள உண்டு பண்ணி அழிக்கிறது. இத தேவி பாகவதத்துல வேற ஒரு கதையா வச்சா, எப்படி வச்சா, ரத்த பீஜன்னு ஒருத்தன் அவன் விதவிதமான அசுரனா நிக்கிறான். ஒவ்வொரு டிராப்பையும் அம்பாள் குடிச்சுட்டான், ஒவ்வொரு டிராப்பையும் அம்பாள் குடிச்சுட்டானோன்னு அம்மாள் கேட்டான். ரத்தம் குடிக்கிறதெல்லாம் இவ வேலையா? இவ இந்த இது மாதிரி வேலையெல்லாம் செய்யறாளா? ரத்தத்தை குடிக்கிறத வேலையாமா? சாரி, உங்க ரத்தத்தினுடைய ஒவ்வொரு அணிலும் நோய்க்கிருமி உட்காருகிற போது அதை எதிர்த்து போராடுகிற ஆற்றல் ஒவ்வொரு வெள்ளை அணிலும் உட்கார்ந்து கொண்டு எதிர்த்து போராடுகிறது. அது உடனடியாக அந்த நோய்க்கிருமியை விழுங்குகிறது. அதான் ரத்த பீஜனை அம்பிகை விழுங்குகிறாள் அப்படிங்கிற கதை. நாம சொல்ற போது ஒரு ஸ்டோரியா சொல்லுவோம், பெரிய அளவுல அம்பாளே ரத்த பீஜனை தனித்தனியா நிக்கிறான் விழுங்குறா அப்படின்னு. நம் உடம்பில் இருக்கிற ஜீவசக்தி தான் பராசக்தி. நம் உடம்பில் இருக்கிற ஆத்மா சிவபெருமான். ஆத்மாவும் ஜீவசக்தியும் இணைவதால் நாம் தோன்றுகிறோம். சிவனும் பார்வதியும் இணைவதால் நாம் தோன்றுகிறோம். அப்ப அந்த பார்வதி அதை காப்பாத்துற, அது இந்த இடத்துல வீணாகாதபடி இன்னும் நீண்ட நாள் வாழ்வதற்குரிய வகையில அவள் அமிர்தத்தை உண்டு பண்ணுகிறாள். அதான் வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுது ஆக்கிய அம்பிகை. பியூர் சயின்ஸ். அது என்ன அழகுன்னா, விஷத்தை நிறுத்தினான்னு கதை சொல்லல, அமிர்தமா ஆக்கிட்டான். நம்ம நீங்க அதை லிட்ரேச்சரா என்ஜாய் பண்ணா பண்ணிக்கலாம், அது வேற சமாச்சார். பாரியார் வேற மாதிரி சொல்லுவார், எப்படின்னா, அன்புள்ள மனைவி கைப்பட்டா விஷம் கூட அமிர்தமாகும். ஆனா சில பேர் கையில கொடுங்க அமிர்தமே சாப்பிட்டு தொலைங்க. சாப்பிட்டா என்ன சாப்பிட்டாச்சு? அப்ப என்ன ஆயிடும்? அமிர்தம் விஷம் ஆயிடும். விஷம் எப்ப அமிர்தமாகும்? அன்பா பரிமாறினா விஷம் கூட அமிர்தமாயிடும். பாரியார் ஒரு ஜோக் சொல்வார், கல்யாணம் ஆன புதுசுல ஒரு பையனுக்கு மனைவி கையால சாப்பிடணும்னு ஆசை. இதெல்லாம் ஆரம்ப கால ஆசைகள். அவ அம்மா விடமாட்டா, எத்தனை மணி ஆனாலும் அவ தான் வந்து பரிமாறுவா. ராத்திரி 12:30 மணிக்கு வந்தா கூட அம்மா பரிமாறுவா. ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, ஜுரம். கதவை திறந்தா, 12:30 மணி கதவை திறந்தா மனைவி திறந்தா. இவன் கேட்டான், அம்மா எங்க என்ன? ஆமா, உங்களுக்கு 12:30 மணிக்கு உங்க அம்மா ஞாபகம் தானே? நான் வந்து கதவை திறக்கிறேன். ஐயோ, அதுக்கு கேட்கல, வழக்கமா அவதான திறப்பா. அதுக்காக கேட்டேன், உங்க அம்மாக்கு 103 டிகிரி ஜுரம் அப்படின்னா அபோடான். ரொம்ப நாள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இன்னைக்கு உன் கையால சாப்பாடுன்னா, வாங்க வாங்க. இல்ல என்ன, ரொம்ப ஏழ்மையான ஒரு வீடு. இல்ல என்ன போச்சு, வழக்கமா அம்மா தட்டுல சாதத்தை போட்டு சாப்பிட்டு வாண்டா கையில உருட்டி போடுன்னு. அவளும் ஆசை ஆசையா இப்படி உருட்டி போட்ட. பாரியார் சொல்வார், இப்படி போடுறச்சே மணி 3:30 ராத்திரி கழுவி முழிச்சுட்டா. நம்ம கழுவிகளுக்கு எவ்வளவு உடம்பு செல்லுவாங்க, 3 மணிக்கு முழிப்பு வந்துடும். பையன் சாப்பிட்டானான்னு கவலையோட எழுந்துட்டா. பொண்ணு எல்லாம் டப எல்லாத்தையும் மூடி வச்சுன்னு படுத்து. அவ வந்து பார்த்தா சாதம் அப்படியே இருக்கு, சாதம் அப்படியே இருக்கு. ஆனா இவன் உருட்டி போட, அவன் சாப்பிட உருட்டி போட என்ன நடந்ததுன்னு வாரியாருடைய பஞ்ச் கடைசியா என்னன்னா, மாட்டுக்கு ஊற வச்சிருந்த பருத்தி கொட்டைய காணும். அதான் அன்பு. அன்புள்ள மனைவியின் கைப்படும் என்றால் பருத்தி கொட்டை பச்சரிசி ஆகும். அதே மாதிரி அம்பிகையின் கைப்படும் என்றால் அலகால விஷம் அமிர்தமாகும். இது லிட்ரேச்சரா அனுபவிக்கிற முறை. இது லிட்ரேச்சரா அனுபவிக்கிற முறை, கதையா அனுபவிக்கிற முறை. நீங்க சயின்ஸுக்கு வந்தீங்கன்னா, பாக்டீரியா என்ற ஆலகால விஷம் வருகிற போது டான்சிலில் நிற்கிற சக்தி அங்கேயே அரெஸ்ட் பண்ணி உடம்பில் ஆன்டிபாடிஸை உண்டு பண்ணுவதாலே ஜீவசக்தி உண்டாகி அமிர்தத்தை உண்டு பண்ணி விஷத்தை அழிக்கிறது. சயின்ஸ். இன்னொன்னு வரும், லலிதா சஹஸ்ரநாமத்துல என்னன்னா, மகா தாண்டவ சாட்சினி அப்படின்னா. என்ன மகா தாண்டவத்துக்கு அவ சாட்சினி?
மகா தாண்டவத்தை வேடிக்கை பார்த்தவள், சிவபெருமானுடைய மகா தாண்டவத்தை அவள் வேடிக்கை சாட்சியாக இருந்து பார்த்தவள். மகா தாண்டவ சாட்சி என்ன? இந்த உலகத்தோட உற்பத்தியை கண்டுபிடிக்கிறீங்க. உலகம் எப்படி உற்பத்தி ஆச்சு? சூரியன்ல இருந்து வெடிச்சு விழுந்த நெருப்பு பழம்பு, அது என்ன பண்ணுச்சு? டான்ஸ் ஆடிச்சு, சுழண்டுகிட்டே இருந்தது. சுழண்டு ஆடிச்சு. அது சுழண்டு வெடிச்சு விழுந்தத பிக் பேங் தியரி அப்படிங்கிற எல்லாம் வெடிச்சது. 300,000 மைலுக்கு கரும்புகை பரவிட்டுங்கிறா சயின்ஸ்ல. 300,000 மைலுக்கு கரும்புகை பரவியது. அதை வெடிச்ச பழம்பு உருண்டு சுழண்டுகிட்டே இருந்தது. அதுதான் தாண்டவம். அந்த தாண்டவத்தை வேடிக்கை பார்த்தது பராசக்தி. மேட்டர் சிவபெருமான், எனர்ஜி பராசக்தி. இந்த பூமி மேட்டரா இருந்த போது அது சுழந்து ஆடியது. சிவனுடைய தாண்டவம் அதை சாட்சியாக இருந்து பார்த்தது பராசக்தி. இது ஒரு பொருள். இன்னொன்னு பாருங்க, விநாயகருடைய புராணத்தை சொல்ற போது நம்ம என்ன சொல்றோம்? அம்பாள் வந்து தன்னுடைய உடம்பில் இருக்கிற அழுக்க திரட்டி வச்சா அது விநாயகர் ஆயிடுத்து அப்படின்னு ஒரு கதை. உடனே நம்மால் கேட்டா, அம்பாள் என்ன அவ்வளவு அழுக்கா? ஒரு கேள்வி கேட்டா, அவ்வளவு அழுக்கா உடம்புல திரட்டி வச்சாளா? அப்படி நீங்க அதுல இருக்கிற சயின்ஸ் புரிஞ்சுக்கணும். என்ன, நீங்க விநாயகர்னு எதை கும்பிடுறோம்? நம்ம மண்ணு. அது இந்த எண்ணத்தை வச்சோம், முதல்ல ஒரு அருகம்புல்ல வச்சோம் மேல, ஒரு மண்ணு, அதுக்கு மேல அருகம்புல்ல வச்சோம், கும்பிட ஆரம்பிச்சுட்டோம். நல்ல கவனிக்கணும். நாம விநாயகரை கும்பிடுறோம்னா, மண்ணை கும்பிடுறோம்னா என்ன அர்த்தம்? இந்த என்டையர் பூமி இருக்கு இல்லையா, இந்த பூமி தான் விநாயகர். நம்ம என்டையர் பூமியை வீட்டுக்குள்ள கொண்டாந்து வச்சு கும்பிட முடியுமா? முடியாது. பூமியில ஒரு பிடி கிள்ளி வச்சோம். இந்த பூமியை கும்பிடுறேன் அப்படிங்கறதுக்காக அதுக்கு அடையாளமா அந்த மண்ணை அப்படி கிள்ளி வச்சோம். மறந்துடாதீங்க, மண்ணில் முளைத்த முதல் தாவரம் அருகம்புல். அது மண்ணிலேருந்து முதல்ல முளை விட்டு வெளியில வந்தது அருகம்புல். அப்ப என்ன, இந்த பூமியையும் அதில் தோன்றிய உயிர்ப்பையும் கொண்டாடுகிறேன். அதான் விநாயகருடைய வழிபாடு. நான் இந்த பூமியையும் அதில் தோன்றிய முதல் உயிர்ப்பையும் கொண்டாடுகிறேன். இப்ப பாருங்க, இந்த பூமி என்பது விநாயகர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா, இப்ப அம்பிகை தன்னுடைய உடம்புல இருந்து அழுக்க திரட்டி விநாயகரை வச்சா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி? இது வெடிச்சு அப்படி திறந்த உடனே சுழல ஆரம்பிச்ச உலகத்துல நிறைய அழுக்குதான் முதல்ல வந்து சேர்ந்தது. பிரபஞ்சத்தில் மிதந்து கொண்டிருந்த பலவிதமான தூசு மாசு, விதவிதமான வாயுக்கள், விதவிதமான அழுக்குகள், இது சுற்றுற வேகத்தில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சது. அதை திரட்டி 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 உருட்டி கடைசியா இப்ப நம்ம குடியிருக்கிறோம் இல்லையா, இந்த பூமி உண்டாயிற்று. இந்த பூமி உண்டாகிற போது பரவெளியில் இருக்கிற பலவிதமான அழுக்கை திரட்டி பராசக்தி உண்டாக்கியது இந்த பூமி. விநாயகரை தன்னுடைய அழுக்கை திரட்டி அம்பிகை உருவாக்கினாள். கதை. அப்போ ஒரு சயின்டிபிக் இன்சிடென்ட் நாம புராண கதைகள்ல வேறு ஒரு கோணத்துல சொல்றோம். நான் இத ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், சயின்டிஸ்டோட பாஷையும் புராணக்கார பாஷையும் ஒன்னா இருக்காது, வித்தியாசப்படும். ஆனா சயின்ஸோட முடிவும் புராணத்தினுடைய முடிவும் ஒன்னா இருக்கும். ஏன்னா அது உண்மையா தான். பாஷை வெவ்வேறையா இருக்கும். இப்ப நீங்க தண்ணீர் அப்படிங்கறத H2O அப்படின்பா சயின்டிஸ்ட். H2O சொல்ல மாட்டா புராணம் சொல்றவா, அதுக்கு வேற ஏதாவது ஒரு பேர் தான் வச்சிருப்பா, அதை H2O சொல்ல வராது. ஆனா ரெண்டினுடைய இயல்பையும் ஆராய்ச்சி பண்ணினால் சயின்டிஸ்டோட முடிவும் ஒரு உண்மையான மெய்ஞானவாதியின் முடிவும் ஒன்னா தான் இருக்குமே ஒழிய அது மாறுவதற்கு வாய்ப்பு கிடையாது. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இப்ப பாருங்க, நம்முடைய வழிபாடு எப்படி உருவாயிற்றுன்னு பாருங்க. ஒவ்வொரு ஊர்லயும் எந்த ஊர்ல போனாலும் நம்முடைய கான்செப்ட்ல ரெண்டு வகையான வழிபாடு எல்லா ஊர்லயும். பெரிய லெவல்ல, அதாவது பெருமக்களுடைய வழிபாட்டு முறையில சிவன் இருப்பார், பெருமாள் இருப்பார். ஒரு ஊர்ல ஒரு அக்ரஹாரத்துல மேட்டுக்குடி பெரிய மக்கள் வாழ்கிற பகுதி நீங்க போனீங்கன்னா, ஊர் எல்லையில ஒரு பகுதியில் சிவாலயம் இருக்கும், இன்னொரு பகுதியில் பெருமாளுடைய கோயில் இருக்கும். அப்புறம் ஏழை எளிய மக்கள் வாழ்கிற பகுதியில போனீங்கன்னா ரெண்டு கோயில் இருக்கும், மாரியாத்தா கோயில், காளியாத்தா கோயில் அப்படின்னு இருக்கும். மாரியம்மன், காளியம்மன் அப்படி. இவ கல்வி நலம் பெற்றவர்கள் குடியிருக்கிற பகுதியில எப்படி இருக்குன்னா, சிவாலயமும் பெருமாள் கோயில் இருக்கும். ரெண்டு என்ன? மறுபடியும் இதே கான்செப்ட் தான். எப்படி பாருங்க, நீங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னு சொன்னா சிவாலயத்துல விபூதி கொடுப்பா, அப்புறம் வில்வ இலை அர்ச்சனை,
அப்புறம் சிவபெருமான் இருக்கிற இடமே தக 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 நெருப்பு, அதாவது சிவலிங்கத்துக்கு மேல சொட்டு சொட்டா அவருக்கு அபிஷேகம் ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருப்பார். அவருக்கு இன்னொரு பேர் வேற வச்சுட்டா என்ன, பித்தன் அப்படின்னு. சரி, அச்சா பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா பெருமாள் படுத்துன்னு இருப்பார். அப்புறம் அவர் கோயில்ல தீர்த்தம் பிரசாதம், துளசி பிரசாதம். இன்னொரு விஷயம் சொன்னா வைஷ்ணவா கோச்சுக்கூடாது. என்ன, பல கோயில்ல மூலவர் குளிக்கவே மாட்டார், வருஷத்துக்கு ஒரு முறை அபிஷேகம் ஆகிற இடம் எல்லாம் இருக்கு. ஆனா சிவபெருமானுக்கு என்னன்னா தள்ள தண்ணி கொட்டிண்டே இருப்பார். இது என்ன வழிபாட்டு முறை? அதாவது உடம்புல ரெண்டு கூறு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும், என்ன, வாதம்னு ஒண்ணு, பித்தம்னு ஒண்ணு. இந்த வாதமும் பித்தமும் இல்லைன்னா நாம இல்ல, ஆனா ஜாஸ்தியா இருந்தாலும் நாம இல்ல. ஜாஸ்தியா இருந்தா இருந்தும் இல்ல, இல்லன்னா இல்லவே இல்லை. வித்தியாசம், ஜாஸ்தியா இருந்தா இருந்தும் இல்லைன்னா என்னன்னா, பித்தம் உடம்புல ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஹைப்பர் அசிடிட்டி, ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பா, பட 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 படன்னு இருப்பா, சுடு சுடு சுடுன்னு இருப்பா, நெருப்பு மாதிரியே இருப்பா. ஏன், ஹைப்பர் அசிடிட்டி அவங்களுக்குள்ள, அது பித்தன். பித்தம் கூடிட்டா பித்தன், சிவபெருமான் பித்தன், நெருப்பு அவங்களுக்குள்ள இருக்கு. வாதம் கூடிட்டா என்னன்னா, படுத்தா படுத்த படுக்கதான் எந்திரிக்கதே இல்ல. இல்ல பெருமாளும் பார்த்தார், எம்எம் ஃபோம்ல படுத்துடுவோமே ஒரு பாட்டுக்கு பாம்புல படுத்துட்டார். வாதம், வாதம்னா குறைச்சு சொல்ல அர்த்தம் இல்ல. ஒரு பெண்ணுக்கு வாதம்ங்கிற கூறு இல்லைன்னா உடம்புல குறைச்சலா இருந்தா கர்ப்பமே ஆகாது. அவளுக்கு உள்ள விழுந்த விதை முளைக்கணும் அப்படின்னா அவளுக்கு வாதத்தினுடைய பங்கு கணிசமா இருந்தாதான் அந்த குழந்தைய உற்பத்தி பண்ண முடியும். அதனாலதான் வாத வடிவாக இருக்கிற திருமாலுடைய நாபியிலிருந்து பிரம்மா முளைச்சதா போட்டா. உயிர் கண் விழிக்க வேண்டும் என்றால் தாயின் கர்ப்பத்தில் வாதம் இருந்தே தீரவேண்டும். இல்லைன்னா குழந்தை அது பொழைக்காது. அந்த ஈர பசையில இருந்து மெல்ல அது அந்த வித்து முளைக்கிற மாதிரி கண்ணு திறக்கணும். இத டிராயிங்கா போட்டா ஸ்ரீரங்கம் பெருமாள் படுத்திருக்கிறார், அவர் நாபியிலேருந்து ஒரு தாமரை, அது மேல பிரம்மா உட்கார்ந்திருக்கிறார். நான் இதத்தான் சொல்ல வந்தேன். இது என்னன்னா சயின்டிஸ்ட் H2O அப்படின்னு போட்ட மாதிரி பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியத்தை ஸ்ரீ ரங்கநாதரா எழுதி வச்சான். நீங்க H2O அப்படிங்கிறது தண்ணீர்ங்கிறது யாருக்கு தெரியும்? சயின்டிஸ்டுக்கு தெரியும். ஒரு ஸ்கூல் பையன் இங்கே படித்து H2O இது என்னப்பா மடத்தனமா எழுதியிருக்கிறான் அப்படின்னா, அது சயின்டிஸ்ட் மட்டுமே விவரிக்க வேண்டிய விஷயம். அதுபோல் ரங்கநாதரை பற்றி சமயம் தெரிந்தவர்கள் மட்டுமே பேச வேண்டுமே ஒழிய மற்றவர்கள் பேசக்கூடாது. அவர் ஏன் படுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா, சயின்ஸ் தெரிஞ்ச சயின்டிஸ்ட் தான் சயின்ஸ் பேசணும். அது மாதிரி ரிலிஜன் தெரிஞ்ச அந்த ஞானிகள் தான் ரிலிஜனை பத்தி பேசணும். மற்றவா அதை விமர்சிக்க கூடாது. குழந்தைக்கு அது எப்படி புரியாதோ அப்படி அவர்களுக்கு அது புரியாது. பாருங்க, வாதத்திலிருந்து உயிர், அந்த ஈர பசை, ஒரு ஒரு விதை பூமியில எப்படி முளைக்கிறது, தண்ணீர் இருக்கு மண் இருக்கு உள்ள விழுந்துடுது, அதுல மெல்ல இப்படி கண்ணு திறக்கும், கண்ணு திறந்து விதை இப்படி மேல வந்து, முதல்ல என்ன பண்ணும், அப்படி வந்த விதை மேல வந்து நாலு பக்கம் இப்படி பார்க்கும். இது வரையில விதை உறக்கம், அதுக்கு என்ன பேரு, விதை உறக்கம்னு சயின்ஸ்ல பேரு, வித்தினுடைய தூக்க காலம் விதை உறக்கம். அந்த விதை உறக்கத்திலிருந்து கண் விழித்து மேலே வந்து அந்த விழித்த உயிர் நாலு பக்கமும் பார்க்கும். அந்த விதை உறக்கம் தான் நாராயணர் உறங்கிக் கொண்டிருக்கிற நிலை. அதில் கண் விழித்த உயிர் நான்கு பக்கமும் பார்ப்பதுதான் நாலு தலையுடைய பிரம்மாவின் படம். ஒரு உயிர் எப்படி அதுலேருந்து முளைச்சு வெளியில வருது அப்படிங்கறத காட்டுகிற ஒரு டிராயிங், H2O அப்படிங்கிற ஒரு வகையான குறியீடு, அது மெய்ஞான குறியீடு, பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியத்தை விளக்கியது. சரி, இப்ப வாங்க மறுபடியும், வாதம்ங்கிறது ஒரு பர்சன்டேஜ் உடம்புல இருக்கணும், பித்தம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கணும். ரெண்டு அளவா இருந்துகிட்டே இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை நீடிக்க முடியும். நாம பித்தம் அப்படிங்கறத சிவனுடைய கோயில வச்சோம், அது நெருப்பு. நீங்க வரவாளுக்கெல்லாம் நெருப்ப பிரசாதமா கொடுக்கணும், கொடுக்க முடியுமோ? கொடுக்கணும்னு ஆசைதான். கொடுக்கறவா கை என்ன இருது, வாங்குறவா கை என்ன இருது, நெருப்ப கொடுக்க முடியல. அதுக்காக என்ன பண்ணிட்டோம், நெருப்பால் எரிக்கப்பட்ட திருநீரை கொடுத்துட்டோம். நெருப்பு என்ன பண்ணுங்கிறதுக்கு அது அடையாளம், நெருப்பு என்ன பண்ணும் அப்படிங்கறது அடையாளம், எரிச்சு எல்லாத்தையும் சாம்பல் ஆக்கும். அப்ப அக்னியினுடைய தத்துவமாக திருநீர் தரப்பட்டது. இவர் யாரு, வாதம் தண்ணீருடைய தத்துவமாக இவர் கோயில தீர்த்த பிரசாதம் தரப்பட்டது பெருமாளுடைய கோயில்.
இன்னொன்னே சொல்றேன், உடம்புல எங்கேயாவது தண்ணீர் பகுதி பகுதியா பேச் பேச்சா தங்கினா கருப்பு கருப்பா இருக்கும். பேச் பேச்சா தண்ணி தங்கினா கருப்பு கருப்பா இருக்கும். ஆகாசத்துல மேகத்துல தண்ணீர் தங்கி தங்கி இருந்தா கருப்பு கருப்பா இருக்கும். திருமால் கருப்பாக இருக்கிறார். அந்த நீர்த்தன்மை, இவர் நெருப்புத்தன்மை, இவர் வாதத்தின் கூறு, இவர் பித்தத்தின் கூறு, இது ரெண்டு இணைஞ்சாத்தான் உலகத்துல உயிர் வாழ முடியும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஊருக்கும் சிவன் கோயில், பெருமாள் கோயில். நீங்க மற்ற மக்களுக்கு சிவனையும் திருமாலையும் கும்பிடுற கல்ச்சர் சில பேருக்கு கிடையாது. அவங்க வயல் வரப்புல வாழ்வார்கள், அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, இதையே வேற ஒரு கான்செப்டா வச்சா. எப்படி? காளிங்கிறது நெருப்பு, மாரிங்கிறது தண்ணீர். மாரி தண்ணீர், மாரியம்மன் பேரு. இப்ப பாருங்க, அந்த மாரியம்மனுடைய வழிபாடு தண்ணி குடம் வச்சு பண்ணுவா, நீர்க்கடகம் வச்சு ஜோடிச்சு பண்றது. காளி கோயில்ல தீ மிதிக்கிறது அப்படின்னு நெருப்பை வச்சு வழிபாடு பண்ணினார்கள். அதே நீரும் நெருப்பும் வாதமும் பித்தமும் சிவனும் திருமாலும் மாரியும் காளியுமாய் எங்கு போனாலும் ஒரே தன்மைதான் வழிபாடு. அப்போ ஒரு மூலப்பொருள் உலக இயக்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த மூலப்பொருள் உலக இயக்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிற போது இது மாதிரி வெவ்வேறு தன்மைகள் இயக்கி கொண்டிருக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தென்னை மரம் நல்லா வளரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா தென்னை மரம் எப்படி வளர முடியும்? அதுக்கு முதல்ல காலங்கள தண்ணி வேணும். தென்னை மரம் நல்லா வளரணும்னா காலங்கள தண்ணி வேணும். அதுக்கு உச்சந்தலையில சூரிய வெப்பம் வேணும். நீங்க அந்த தென்னை மரத்து மேல வெப்பமே படலைன்னா உயரமா வளராது. காலில் தண்ணி இல்லைன்னா பருமனா வளராது. இந்த வார்த்தை பாருங்க, தலையில வெப்பம் படலைன்னா உயரமா வளராது, காலில் தண்ணி படலைன்னா பருமனா வளராது. வாதம் சேகரிக்கிற போது பருமன் வரும், பித்தம் சேகரிக்கிற போது உயரம் வரும். பித்தம் அதிகமா உள்ளவா ஒல்லியா இருப்பா, வாதம் அதிகமா உள்ளவா கொஞ்சம் பருமனா இருப்பா. அப்ப உடம்பை அகலப்படுத்துவது வாதம், உயர்த்துவது பித்தம். நெருப்பு மேலிருந்து சூரியனாய் உயர்த்துகிறது, தண்ணீர் கீழிருந்து தாவரத்தை பருக்க வைக்கிறது. இது ரெண்டு இருந்தா தான் நல்ல வாட்ட சாட்டமா இருக்க முடியும். அந்த வார்த்தை கவனிங்க, வாட்ட சாட்டமா இருக்க முடியும். ரெண்டு சரியா இருக்க இருக்க வாட்ட சாட்டமா இருக்க முடியும். அப்போ சிவனும் திருமாலும் மாரியும் காளியுமாக வாதமும் பித்தமுமாக சரியான விகிதத்தில் இருப்பதற்குரிய வகையில் வழிபாட்டு முறை உருவாக்கப்பட்டது. இது ஒரு கோணம், நம்முடைய வழிபாட்டை பற்றிய ஒரு கான்செப்ட். நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நல்லது. என்ன மாதிரி நம்முடைய பெரியோர்கள் டிசைன் பண்ணி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. நான் கோயிலுடைய அமைப்பு, வழிபாட்டுடைய அமைப்பு வந்தேன். மறுபடியும் கோயிலுடைய அமைப்புல ஒரு கான்செப்ட் சொல்றேன். நம்ம கோயில்கள்ல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா மேல வந்து விமானம்னு ஒன்னு இருக்கும், டோம் பட்டமா இருக்கும். நம்ம திருக்கோயில் அமைப்புக்கெல்லாம் மேல விமானம்னு பேர். ராஜகோபுரம் வெளியில இருக்கும், சன்னதிக்கு மேல இருக்கிறது விமானம்னு சொல்லும். ஏன் அதை அரைக்கோள வடிவத்துல வைக்கணும், ஒரு டோம் வட்ட அரைவட்ட வடிவத்துல வைக்கணும்? இது ஒரு அருமையான விஷயம். இப்போ இங்கே நீங்க பாக்குற போது ஆகாசம் டோம் மாதிரிதான் இருக்கு, ஒரு அரைவட்ட வடிவத்துலதான் இருக்கு. ஆனா என்ன கஷ்டம்னா, நீங்க திறந்த வெளியில உட்காந்து ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணீங்க அப்படின்னா அந்த மந்திரத்தை எவ்வளவு சொன்னாலும் அது மேல 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 போயிட்டே இருக்கும், அது ரீட்டைன் ஆகாது, தங்காது. ஆனா இந்த ஃபார்ம் அதுக்கு ரொம்ப அவசியம். நம்ம பெரியவங்க யோசிச்சாங்க என்னன்னா, இந்த ஃபார்மும் இருக்கணும், மந்திரமும் ரீட்டைன் ஆகணும். அப்ப கோயில் விமானங்களை அரைவட்ட வடிவத்துல கோலமா காலியா விட்டாச்சுன்னா மந்திரம் மேல போகும், அதுக்கு மேல போகாம அங்கே அப்படியே நின்று கொண்டிருக்கும். ஆகாசத்தில் மந்திரங்கள் முழுசா தங்க முடியாது, போயிட்டே இருக்கும், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தங்க வைக்கிறதுக்காக கட்டடங்களை அமைத்து, கட்டடங்களை அரைக்கோள வடிவத்திலேயே அமைத்து, ஒவ்வொரு கோயில் விமானமும் மந்திரங்களை தங்களுக்குள் தங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. நீங்க அதனால்தான் அங்க அந்த அர்ச்சனை பண்ற போது, மந்திரம் சொல்ற போது அதுக்கு பலம் அதிகமா இருக்கு. பல லட்சம் முறை, பல கோடி முறை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அதுக்கு அந்த பலம் இருக்கு. அதுக்காகத்தான் அது அரை வட்ட வடிவத்துல அமைத்தார். சரி, அந்த மந்திரங்கள், அந்த ஒலி, அதன் மூலம் என்னன்னா என்ன அற்புதம் வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். எப்படி எல்லாம் செய்ய முடியும் பாருங்க. நம்முடைய ஹிமாலயாஸ்லேருந்து இப்படி இந்தியன் பிரான்ச், அந்த பக்கம் திபெத் லாமாக்கள், அவங்களும் பேஸ் நாம தான், அதனால நம்மளால அவங்களை விட முடியாது. திபேத்திய லாமாக்கள் அவங்க இன்னும் இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமாகவே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலாய் லாமா அவருடைய குரூப் இவங்கெல்லாம் பிக்ஷுக்களை உண்டு பண்ணி எல்லாரும் மந்திர ஜபங்களை எல்லாம் ஒழுங்கா சொல்றது ஒரு கல்ச்சர். அதனுடைய பலம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றோம் பாருங்க. நல்ல பனி, கொற்ற பனி, கொற்ற பனியில இவங்க சிஷ்யனை உட்காந்து வைப்பாங்க.
உட்காந்து வச்சு ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லணும். மந்திரம் தான் ஒண்ணு இல்லை, அது ஒலி. அந்த ஒலியை உள்ளுக்குள்ள உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தா கொற்ற பனியில அவனுக்கு வேர்க்கும். இது எங்கேயாவது ஒத்து வருமா? இது அமெரிக்கன் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச் பண்ணா. குளிர்ல அவன் நடுங்கிறான் கோட்டு போட்டுக்கிட்டு, கோட்டு போட்டுக்கிட்டு குளிர்ல அவன் நடுங்கிறான். இந்த பையன் சட்டையை கட்டிட்டு உட்காந்து அவன் மாட்டு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்ன அதுன்னா வேர்த்து கொட்டுது, பனியில வேர்க்குது. நல்ல வெயில் காலம், உடம்பு அப்படியே சில்லுன்னு குளிருது. எப்படிறான்னா வெளியில் இருக்கிற எதை பற்றியும் நீ பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்குள் ஒரு தனி ஆகாயமும் தனி பூமியும் தனி கோள்களும், நீ ஒரு தனி பிரபஞ்சம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனி பிரபஞ்சம். அதைத்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு, தனித்தனியாகவே ஒன்று இயங்க முடியும் அப்படிங்கிற அந்த கருத்தை இயக்கி வச்சார். அப்ப வெளியில என்னமோ நடந்துகிட்டு இருக்கு புறத்துல, ஆனா அத்தனையும் பாதிக்காதபடி உள்ளுக்குள்ளே வேறு விதமான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நல்ல பனியில அந்த பயலுக்கு வேர்க்குது, நல்ல வெயில்ல அந்த பயலுக்கு குளிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் எப்படி முடியுது? அந்த மந்திர ஜபங்களை தொடர்ந்து பண்றதால முடியும். ஒரு பர்டிகுலர் வழிபாடு எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கோணம் சொல்றேன். நம்முடைய கோயில்கள்ல நாமும் சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம், நைவேத்தியம் பண்ணுவோம், பூஜை பண்ணுவோம். இத பல பேர் என்ன சொல்வார்கள், சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற போது என்னைக்காவது சுவாமி சாப்பிட்டாரா? ஒரு பெரிய குத்தலான ஒரு கேள்வி கேட்க, சுவாமி என்னைக்காவது சாப்பிட்டாரா? நான் திருப்பி கேட்கட்டுமா, சாப்பிட்டா நாம கொடுப்போமா? அவர் ஒரு நாள் சாப்பிட்டான்னு வச்சுங்க, படாத பாடுபடுத்து. ஒரே ஒரு தடவை பிள்ளையார் பால் குடிச்சார், என்ன பாடுபட்டார் தெரியும்? அவர் பிள்ளையார் பால் குடிக்கிறார் உடனே அவன் பிள்ளையார் திதித்தா. அவர் அன்னையிலேருந்து பார்வதி கொடுத்தா கூட குடிக்கிறது இல்லை. அப்புறமா கண்டுபிடிச்சான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஒண்ணு, அதுல அந்த பூமியை விரிஞ்சு சுருங்குச்சு, அதனால எது உள்ள போனாலும் லிக்விட் அப்சர்வ் பண்ணி வெளியே தடைச்சு. ஏதோ ரீசன் சொல்லிட்டான் சயின்டிஸ்ட். இருக்கட்டும், சயின்டிஸ்ட் ரீசன் கொடுத்தானே ஒழிய நம்ம சொன்னதே போயின்னு கட்டிக்கிட்டு இருந்தா எத்தனையோ பேரு, நடக்கவே இல்லை எல்லாம் புழுகிறார். நடந்தது அது வரைக்கும் உண்மையில ஒண்ணு, ரெண்டாவது கருத்துக்கு இடம் கிடையாது. எனிஹவ் நாம சுவாமிக்கு நைவேத்தியம்னு வைக்கிறோம், அந்த நைவேத்தியத்தை சுவாமி சாப்பிடுறாரா? நீங்க இன்டர்பிரேஷன் எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். சுவாமிக்குன்னு வைக்கிற நைவேத்தியம் எதுக்காக அப்படின்னு கேட்டா, சார் சுவாமி சாப்பிடுறாரோ இல்லையோ சாமி பேரை சொல்லி நாம சாப்பிட வேண்டாமா? I am not against this. That is correct. சுவாமி வந்து இதை சாப்பிட்டு தான் அவருக்கு ஒன்னும் ஆகணுங்கிறது இல்லை. இதை சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் அவர் சௌக்கியமா இருப்பார். ஒருவேளை சாப்பிட்டு அவருக்கு ஏதாவது சிக்கல் வந்தா கூட வரலாம். ஹைஜீன் இல்லாம பல பேர் தயார் பண்ணிட்டு இருக்கா உலகத்துல. நான் ஒரு தடவை கிண்டலா சொன்னேன், கோச்சுக்க கூடாது. ஒரு கோயில்ல ஒருத்தர் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டார், சுவாமியே நைவேத்தியம் சாப்பிடலன்னு. சில கோயில் மடப்பள்ளியிலேருந்து நைவேத்தியம் தயாராகி போறதை பார்த்துருக்கேன். சில கோயில் மடப்பள்ளியிலேருந்து அதுக்கு ஒரு பித்தளை தாம்பாளம், ஒரு பித்தளை தாம்பாளம், அது கீழெல்லாம் பச்சை பச்சையா இருக்கும் அப்படி, அதுல உண்டைக்கட்டி சுவாமிக்கு. அப்புறம் அந்த மடப்பள்ளி பரிசாரகர் ஒரு துண்டுல அப்படி மூடின்னு போவார். அந்த துண்டை பார்த்துட்டா எவனுமே சாப்பிடும். சுவாமி என்ன சுவாமி எவ்வளவு தொடர்பு? சுவாமிக்கு போய் நைவேத்தியம் ஆச்சு, நல்ல பளிச்சுன்னு ஒரு வெள்ள துணி அழகா போட்டு மூ, அதெல்லாம் நாம ஒண்ணு கேட்க முடியாது. இதெல்லாம் ஒரு சைடு ட்ராக். என் மனசுக்கு கோபத்தை சொல்லணுமே சொன்னேன். சுவாமிக்கு நைவேத்தியம்னு வைக்கிறமே, எதுக்கா நைவேத்தியம்? அது என்ன நடக்கிறது அங்க? இந்த இடத்துல நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், சமயமும் சமையலும் அப்படின்னு ஒரு ஒரு மேகசீனுக்காக கட்டுரை எழுதியிருந்தேன். ஒரு குறிப்பு கொடுத்தேன், லலிதா சஹஸ்ரநாமத்தில் நைவேத்தியங்களை அடிப்படையா வச்சு அம்பாளுக்கு எத்தனை நாமா வர்றது பாருங்க. அப்புறம் நம்முடைய உடம்பினுடைய தன்மையாக அவள் இருக்கிறவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் எத்தனை நாமா வருதுன்னு பாருங்க. அப்பதான் நைவேத்தியத்துக்கும் நம்முடைய உடல் நன்மைக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிற ரகசியத்தை நாம புரிஞ்சுக்க முடியும். அம்பிகையினுடைய அர்ச்சனை நாமத்தை சொல்லுகிற போது அவளுக்கு விதவிதமான பேர் இருக்கு, ராகினி, லாகினி, டாகினி, இதெல்லாம் அம்பாளுடைய நாமம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா,
அம்பிகை வந்து தோலினுடைய உணர்ச்சியாக இருக்கிறவள். இந்த தோல் இருக்கு இல்லையா, தொடு உணர்ச்சி, அந்த தோலினுடைய தொடு உணர்ச்சியாக இருக்கிறவள். தொத்தாயை நமக, தோலினுடைய தொடு உணர்ச்சியாக இருக்கிறவள் டாகினி அவளுடைய பேர். அப்புறம் ரத்தத்தினுடைய சக்தியாக இருக்கிறவள் ருத்திர சம்ஸ்திதாயை நமக, ரத்தத்தினுடைய சக்தியாக இருக்கிறவள் ராகினி அதுக்குரிய பேர். அப்புறம் மாமிசத்தினுடைய சக்தியாக அவள் விளங்குகிறவள் மாம்ச நிஷ்டாயை, மாமிசத்தினுடைய கொழுப்பு நூல் இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பினுடைய அடிப்படையாக அவள் இருக்கிறவள் மாம்ச நிஷ்டாயை லாகினி அவளுடைய பேர். அப்புறம் மேதோ நிஷ்டா என்று அவளுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. அப்புறம் காகினி என்று ஒரு பெயர் இருக்கு. அவள் எலும்புக்கு அதிதேவதை, தோலுக்கு, ரத்தத்துக்கு, மாம்சத்துக்கு, அதுக்கு உள்ள இருக்கு பாருங்க என்ன அந்த எலும்பு, எலும்புக்கு அவதான் அதிதேவதை. அஸ்தி சம்ஸ்திதாயை, உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு, அஸ்தினா எலும்பு, எலும்புக்கு அவள் தான் அதிதேவதையா விளங்குகிறார். சாகினி என்பது அவளுடைய நாமம். அப்புறம் ஹாகினி, அப்புறம் மஜ்ஜ, அந்த மஜ்ஜைக்கு அவதான் அதிதேவதை, மஜ்ஜையினுடைய ஆற்றலாக இருக்கிறாள். இப்ப பாருங்க லலிதா சஹஸ்ரநாமத்துல தோலுக்கு அதிதேவதை, எலும்புக்கு அதிதேவதை, மாமிசத்துக்கு அதிதேவதை, ரத்தத்துக்கு அதிதேவதை, கொழுப்புக்கு அதிதேவதை, அப்புறம் எலும்புக்கு அதிதேவதைன்னு வரிசையா உடம்பினுடைய பகுதிகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம். இது ஒன்னொன்னுக்கு அம்பாளுக்கு பேர் வச்சிருக்கிறோம். அப்புறம் அவளுக்கு நைவேத்தியமா படைக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி நைவேத்தியங்களுக்கு உரிய பேரே அவளுக்கு இருக்கு. பாயச அன்ன பிரியா, குடான்ன பிரீதா, மது பிரீதா, தத்யன்ன சக்த ஹிருதயாயை, தயிர் அன்னத்தில் பிரியமுடையவள், ஹரித்ரா நைக ரசிகா, மஞ்சள் பொங்கலில் விருப்பமுடையவள், பயத்தம் பருப்பில் நாட்டமுடையவள். இதெல்லாம் என்ன அர்த்தம், நம்மால் குறும்பா சொன்னா சார், பூஜை பண்றவாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சுவாமி பேர்ல ஏற்றி விட்டா சார், நம்மளுக்கு இது கிண்டல் தான். இவாளுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் சுவாமி பேர்ல ஏற்றுட்டா. நோ, இங்க வழிபாடு என்பது பியூர்லி சயின்டிபிக். எப்படி நான் பாரு, உங்க உடம்புல சக்தி நல்லா இருக்கணும். அம்பிகைனா பராசக்தி, உள்ள வந்துட்டா ஜீவசக்தி, வெளியே இருந்துட்டா பராசக்தி, உள்ள இருந்துட்டா ஜீவசக்தி. உங்களுக்கு ஜீவசக்தி நல்லா இருக்கணும்னா தோல் பளபளப்பா இருக்க வேண்டாமா, எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டாமா, நரம்பு நல்லா இருக்க வேண்டாமா, ரத்தம் சரியா இருக்க வேண்டாமா, மாம்சம் சரியா இருக்க வேண்டாமா உள்ளுக்குள்ள. அப்ப எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டோம், அம்பிகை ஒவ்வொரு சக்தியா இருக்கிறான்னு பேர் வச்சுட்டோம். இப்ப பாருங்க, ஒவ்வொரு நைவேத்தியம் இந்த உடம்பின் ஒவ்வொரு பகுதியை பாதுகாப்பது. இப்ப நரம்பு தளர்ச்சி இருக்கு அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் சாப்பிட வேண்டியது என்னன்னா தயிர். தயிர் சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி குறையும். சரி, அதே மாதிரி நீங்கள் மஞ்சள் பொங்கல் அப்படின்னா, மஞ்சள் கிருமி நாசினி, மஞ்சள் பொங்கலில் விருப்பமுடையவள் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற கிருமிகளை அழித்து ரத்தத்தை பாதுகாக்க கூடியது. அப்புறம் உங்க கொழுப்பை விருத்தி பண்ணணும் அப்படின்னா என்னன்னா பாயாசன்ன பிரியா, நீங்க இனிப்பு உணவு சாப்பிடுகிற போது கொழுப்பு சத்து உடம்புல கூடி போயிடுறது. அப்புறம் இன்னும் என்னன்னா எலும்பு உங்களுக்கு நல்லா இருக்கணும், எலும்பு நல்லா இருக்கணும்னா என்னன்னா பால் கால்சியம் கண்டிப்பா பாலோட சேர்த்து நாம சாப்பிடணும். அப்புறம் நம்முடைய மனசு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அதான் மது பிரீதா, தேம் அவளுக்கு உரியது, அது வந்து மனசுல மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது. இப்ப நைவேத்தியம் ஏதோ தாறுமாறா தோணினபடி இஷ்டத்துக்கு வச்சதல்ல, உடம்பின் தோலையும் எலும்பையும் நரம்பையும் எல்லா விதமான ஜீவ சக்தியையும் வளர்ப்பதற்காகவே நைவேத்தியங்கள் வைக்கப்பட்டன. அது அதற்கு தேவதைக்கு அதிதேவதையாக நாமங்கள் வைக்கப்பட்டன. அதை வழிபாட்டில் மந்திரங்களாக சகஸ்ர நாமங்களாக சொல்லி வழிபாடு படுகிறோம். இந்த மாதிரி உலகத்துல வேற எங்கேயாவது உண்டா, வேற எங்கேயாவது ஒரு மனுஷன் கோயிலுக்குள்ள போயிட்டு செய்ய வேண்டிய வழிபாடு பண்ணா என்டயரா அவனை டியூன் பண்ற மாதிரி வேற எங்கேயாவது வழிபாடு உண்டா? அவன் தோலுக்கு, அவன் ரத்தத்துக்கு, அவன் நரம்புக்கு, அவனுடைய மூளைக்கு. உங்களுக்கு புரோட்டீன் வேணும் அப்படின்னா பயத்தம் பருப்பு வேணும். நீங்க பருப்பு சேர்ந்தாதான் மூளை வளர முடியும். பருப்பு சேரல அப்படின்னா மூளை வளரவே முடியாது. எதிர்கால இந்தியாவிலேயாவது மூளை நல்லா இருக்கணுமா இல்லையா? பயத்தம் பருப்பு அல்ல பிரியமுடையவள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை நீங்க நைவேத்தியம் பண்ணினா நம்ம சாப்பிடாம இருக்க போறோமோ, சாப்பிடுவோம், நம்முடைய மூளை வளரும், எலும்பு வளரும், தோல் நல்லா இருக்கும், ரத்தம் நல்லா இருக்கும். இப்படி உடம்ப பர்ஃபெக்டா டியூன் பண்றதுக்கு வேண்டிய விஷயங்கள் தான் அம்பிகையினுடைய சக்தி வழிபாட்டில் பொதிந்திருக்கிறது. என்டயரா நம்முடைய உடம்பை எப்படி மேல கொண்டு வரலாமோ அதுக்குரிய அத்தனை விஷயமும் இருக்கு.
இன்னும் கொஞ்சம் மேல போனா இதெல்லாம் சரீரத்தில் ஏற்படுற மாற்றம். நீங்க சரியா அந்த பீஜ மந்திரங்களை சொன்னீங்கன்னா ஒவ்வொரு சக்கரம் ஆக்டிவேட் ஆகும் உடம்புல. நம்முடைய மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரு ஒலி இருக்கு. நம்முடைய ஒவ்வொரு சக்கரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஒன்னொன்னு ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒவ்வொரு விதமான ஒலி இருக்கு. நீங்க கரெக்டா அந்த ஒலியை பிரயோகம் பண்ணினீங்கன்னா இப்ப கம் அது மூலாதார தேவதை யாரு கணபதி அப்படிங்கிறோம். அந்த கம் அப்படிங்கிற பீஜத்தை கரெக்டா ஒலிச்சோம்னா நம்முடைய மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமியுடைய பீஜம் ஸ்ட்ரீம் அதை சொல்ற போது ஹார்ட் பர்ஃபெக்டா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஒலியில. இப்படி ஒன்னொன்னா அதுக்குரிய அந்த பீஜ மந்திரங்களை சொல்ல சொல்ல ஒவ்வொரு சக்கராவா ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொன்னா இப்ப பாருங்க தோலும் எலும்பும் நரம்பும் உடம்பும் சரியா இருக்கிற மாதிரி நம்முடைய மற்ற பகுதிகளும் எல்லாம் சரியாகி ஒவ்வொருவரும் நடமாடுகிற கோயிலாக மாறிவிடுவார். நம்முடைய லட்சியமே என்னன்னா நடமாடுகிற கோயிலாக எல்லோரையும் ஆக்குதல். அதுக்கு உரிய தெளிவான சகல விதமான ரகசியங்களும் அடங்கி இருப்பதாகவே நம்முடைய வழிபாட்டு முறை உருவாக்கப்பட்டது. சரி, கோயில சொன்னேன், வழிபாட்டு முறைகள்ல இருக்கிற சில சூட்சமங்களை சொன்னேன். சார், சயின்ஸ்ங்கிறது ரிலிஜனை எதிர்க்கிற மாதிரி தானே சார் இருக்கு? சயின்டிஸ்ட் எல்லாம் ரிலிஜன்ல மூட நம்பிக்கை ஜாஸ்தின்னு சொல்ற, மதவாதிகள்லாம் சயின்ஸ கிண்டல் பண்ற, மதவாதிகள் பல பேர் வந்து தப்பு தப்பா சொல்ற, எக்ஸாக்டா அறிவுக்கு விரோதமா சொல்றாரு. அப்படி சொல்ல முடியாது. ஒரு உண்மையான மதவாதி சயின்ஸ புறக்கணிக்க மாட்டான். ஏன்னா அறிவுபூர்வமான ஒரு தேடுதல். என்ன வித்தியாசம் சொல்லிடுற, வெரி சிம்பிள். விஞ்ஞானம் என்பது உள்ளிருந்து வெளிநோக்கிய பயணம், மெய்ஞானம் என்பது வெளியிலிருந்து உள்நோக்கிய பயணம். இது உள்ளிருந்து வெளிநோக்கிய பயணம், அது வெளியிலிருந்து உள்நோக்கிய பயணம், இது ஒண்ணு. அப்புறம் மனுஷனுக்குள்ள ரெண்டு பிளவு இருக்கு. என்னன்னா எதையும் அறிவுபூர்வமா யோசிக்கிறது, எதையும் மனப்பூர்வமா ஏத்துக்கிறது. ரெண்டு குரூப் இருக்கு உங்களுக்கு. இந்த மனப்பூர்வமா அப்படிங்கிறது மனசை தூண்டி 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 மேல போறது, கேள்வி கேட்டு பதில் சொல்லி அறிவுபூர்வமா முடிவு பண்றது. விஞ்ஞானம் என்பது அறிவுபூர்வமா முடிவு பண்றது, மெய்ஞானம் என்பது மனப்பூர்வமா முடிவு பண்றது. அப்ப மனசு வழியாகவும் ஒரு பாதைக்கு போலாம், அறிவு வழியாகவும் ஒரு பாதைக்கு போலாம். அப்ப அறிவு பூர்வமா போகிற சயின்டிஸ்ட் மனசு வழியா போறது தப்புன்னா தப்பு கிடையாது. இது ஒரு வழி, அது ஒரு வழி, போய் ரீச் ஆகிற இடம் ஒன்னா தான் இருக்க முடியும். கொஞ்சம் இதுக்கு அதுக்கு நடுவில் சில முரண்பாடுகள் மாதிரி தோணும். அதை சரியானபடி ஆராய்ச்சி பண்ணினா ரெண்டு பேர் கிடையாது முரண்பாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நான் இன்னொரு சார்ஜ் சொல்ல போறேன். இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்வா, மதம் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாம் பேசுறவங்க குறுகின எண்ணம் உடையவர்கள், மூட நம்பிக்கை உடையவர்கள், ஒரு சில விஷயத்துல பிடிவாதமா இருப்பா, பிடிவாதமா இருப்பா. எப்படி? இப்படிதான் பண்ணணும் இந்த பூஜை, இப்படிதான் பண்ணணும், ரீசன் அதெல்லாம் கேட்காதீங்க, இப்படிதான் பண்ணணும். அப்போ இவாளுக்கு காரண காரியமே தெரியறது இல்ல, அடமெண்டா இருக்கிறா அப்படின்னு. இப்ப நான் சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்னன்னா ஒரு மதவாதியை விட சயின்டிஸ்டுக்கு தான் மூட நம்பிக்கை ஜாஸ்தி. ஏன்? அதாவது இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ண விஷயம் தப்புன்னு இப்ப ஒருத்தன் கண்டுபிடிப்பார். ஆனா இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ண விஷயத்தை நம்பிட்டு இருக்கிற மூடன் அவன் தான். பழசுல பிடிவாதமா இருந்து புதுசா ஒருத்தன் வந்தா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவான். இப்ப புதுசா ஒரு சயின்டிஸ்ட் ஒன்னு சொன்னான்னு வச்சுங்க, அவனை உண்டு இல்லைன்னு யார் ஆக்குறா? பழைய சயின்டிஸ்ட் தான். நீ ப்ரூவ் பண்ணுவியா? அத நீ ரிசர்ச் பண்ணிருக்கியா? அதுக்கு தியரி கொண்டா? அதுக்கு ஆதாரம் கொண்டா? அப்ப என்னன்னா நாமளாவது ஆதாரம் எல்லாம் கேட்கறதுல அப்படியே ஒத்துக்கிறோம். அவன் என்ன கேட்டே குறைவான். நம்மளை விட மூட நம்பிக்கை யாருக்கு ஜாஸ்தின்னா சயின்டிஸ்டுக்கு தான் ஜாஸ்தி. அதாவது இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் உண்மையானவை, இப்போது சொல்ல போவது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம் என்ற அபிப்பிராயம் விஞ்ஞானிக்கு மெய்ஞானியை விட ஜாஸ்தி. ஆனா மெய்ஞானி அப்படி இல்லை, என்னுடைய அனுபவம் இது, அவருடைய அனுபவம் அது, அவருடைய அனுபவம் அது. கபீரை பொறுத்தளவில் கபீருடைய அனுபவம் சரி, கமாலை பொறுத்தளவில் கமாலுடைய அனுபவம் சரி, பத்ராஜல ராமதாசரை பொறுத்தவரை அவருடைய அனுபவம் சரி, தியாகையரை பொறுத்தவரை அவருடைய அனுபவம் சரி, அவர் அவருடைய அனுபவம் சரி என்று ஆத்மீகவாதி ஒப்புக்கொள்ளுவான். இன்னொருவர் அறிவை விஞ்ஞானி ஒப்புக்கொள்ளவே மாட்டான். இப்ப நீ யோசிச்சு பாருங்க, நாம பிடிவாதமா இருக்கோமா அவங்க பிடிவாதமா இருக்கிறாங்களா? நாம தான் லீனியன்டா இருக்கிறோம். ஏன்? தியாகையர் ராமனை கும்பிட்டதையும் நம்ம ஒத்துக்குவோம், நாம ராமனை கும்பிடுறதையும் நம்ம ஒத்துக்குவோம்.
அப்ப நாம எல்லாத்தையும் ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம், ஆனா அவன் அப்படி இல்லை, காரண காரியத்தோட விளக்கி சொல்லு அப்படின்பா. சரி, இது வந்து விஞ்ஞானிக்கும் மெய்ஞானிக்கும் இருக்கிற மோதலுக்கு சொன்னேன். இப்ப ரெண்டு பேரும் யுனைட் ஆகிற இடம் எங்க? விஞ்ஞானியும் மெய்ஞானியும் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல சந்திக்கிறா, கண்டிப்பா சந்திக்கிற எந்த இடம்னா, நான் இதை வச்சுதான் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட முடியாதுங்கிற முடிவுக்கே வர. உண்மையான விஞ்ஞானியும் உண்மையான மெய்ஞானியும் ஒத்தர் முரண்படவே முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாரும் சந்திச்சே தீரன். எந்த இடம்? நோபல் பரிசு பெற்ற ஒரு பெரிய விஞ்ஞானி மேடம் கியூரி. அந்த அம்மா என்ன பண்ணா, கடுமையா பல ரிசர்ச் எல்லாம் பண்ணினா மேடம் கியூரி. ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு லெவல்ல அவளால அவளுடைய அறிவை கொண்டு ஒரு முடிவுக்கு வர முடியல, கஷ்டப்படுறா. ராத்திரி எல்லாம் கண்முழிச்சு பண்றா, ரிசர்ச் பண்றா, ஆராய்ச்சி பண்றா, அவளுக்கு விடை கிடைக்கல. படாத பாடு பட்டுட்டு படுத்துட்டா அவ பாட்டுக்கு பேசாம. படுத்துட்டு அவ காலம்பரை எழுந்திருச்சு பார்த்தா என்னென்ன டவுட்ஸ் அவ மனசுல ஓடி நின்னுதோ அதுக்கெல்லாம் விடை இருக்கு. இதுல அவ வச்சிருக்கிற பேப்பர்ல ஆன்சர் இருக்கு எல்லாத்துக்கும். அவளுக்கு முதல்ல பயமா போச்சு, ஏதோ பேய் பிசாசு வந்து எழுதி இருக்கும் போல் இருக்கு அப்படி. எந்த சயின்டிஸ்டையும் விட பேய் பிசாசு ஆபத்து கிடையாது. விதவிதமா எனக்கு கண்டுபிடிச்சு சொல்ல சொல்றான்ல. முதல்ல பயந்துட்டா, ஏதோ பேய் பிசாசு வந்து என்னமோ எழுதி கொடுத்தவர். முதல்ல போய் என்ன பண்ணா, ஜன்னல்லாம் தாப்பா போட்டிருக்கான்னு பார்த்தா, அப்புறம் கதவெல்லாம் தாப்பா போட்டிருக்கான்னு பார்த்தா, யாராவது வந்த சுவடு தெரியுதான்னு பார்த்தா இல்ல. அப்ப உள்ள யாரும் வரல. மேடம் கியூரி முடிவு பண்ணினா, அப்புறம் அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா அவளுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருக்கு. என்னன்னா, எல்லாம் அவ கையெழுத்து, அவதான் எழுதியிருக்கா. யோசிச்சு நாம எப்ப எழுதணும், அப்புறம் இப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்தா நல்ல தூக்கத்துல அவளுக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த விடை கிடைச்ச உடனே எந்திரிச்சு அப்படியே பேப்பர்ல எழுதியிருக்கா அவ பாட்டு. திரும்பி படுத்துட்டா தூங்கிட்டா. இது லேசா ஞாபகம் வந்தது, ஆமா நாம தான் எந்திரிச்சோம், என்னமோ எழுதணும், என்னமோ எழுதணும் படுத்துட்டோம். இந்த வார்த்தையை கவனிங்க, என்னமோ எழுதணும் படுத்துட்டோம். இப்போ மேடம் கியூரி, மேடம் கியூரியாக இருந்த வரை அவருக்கு புலனாகாத விஷயங்கள் மேடம் கியூரி மேடம் கியூரியாக இல்லாத போது புலப்பட்டு விட்டது. அப்ப என்னன்னா, அவ விஞ்ஞானத்தில் ஒரு உண்மையை கண்டாள், அவள் கண்டாள், அதை பதிவு செய்தாள். அவை உண்டாக்கவில்லை, மேடம் கியூரி உண்டாக்கவில்லை, அதை கண்டாள் பதிவு செய்தாள். வேத ரிஷிகள் என்ன சொல்றோம், மந்திர திருஷ்டா, அவர்கள் மந்திரத்தை கண்டார்கள் பதிவு செய்தார்கள். அவர்கள் அவர்களாக இல்லாத போதுதான் மந்திரங்கள் கொடுக்கப்பட்டது. நான் ஒரு மந்திரத்தை உண்டு பண்றேன்னு எந்த சாமியாரும் உட்கார்ந்து மந்திரத்தை உண்டு பண்ணாரா? இல்ல. மந்திரம் ஒரு வேவலத்துல போயிட்டு இருக்கு, அந்த ஒலி ஒரு வேவலத்துல போயிட்டு இருக்கு, அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அது நேரம் அவர் முன்னாடி வந்து பிரசன்னமாகிறது. ஆனால் தான் மந்திரத்தை உண்டாக்கியவர் என்று எந்த ரிஷியும் இல்லை, மந்திர திருஷ்டா, மந்திரத்தை கண்டவர்கள் என்று ரிஷிகள் அழைக்கப்பட்டார்கள். ஒரு மெய்ஞானி தன்னை இழந்த போதுதான், இந்த வார்த்தையை கவனிங்க, ஒரு மெய்ஞானி தான் தானாக இல்லாத போதுதான், தன்னை இழந்த போதுதான் அவருக்கு உண்மைகள் அருளப்பட்டன. ஒரு விஞ்ஞானி தன்னை இழந்த போதுதான், தான் தானாக இல்லாத போதுதான் உண்மைகள் அவர்களுக்கு தரப்பட்டன. இது மேடம் கியூரி மட்டுமே இல்ல, சயின்டிஸ்ட் எல்லாருடைய வாழ்க்கையும் இதுதான். இப்ப மேடம் கியூரி மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் சொன்னேன், ஆர்கிமிடிஸ் படிச்சிருக்கோம் பள்ளிக்கூடத்துல. ஆர்கிமிடிஸ் ராஜா கூப்பிட்டான், அவனுக்கு யாரோ ஒரு தங்க நகை கொடுத்தான். இந்த தங்க நகையை சேதப்படுத்தாம இதனுடைய கோல்டு, நான் கொடுத்த அதே கோல்டு அதே அளவு தானு கண்டுபிடிக்கணும். தங்கத்துல ஒரு பெரிய சிக்கல், தேய்ச்சே பல பேர் கொண்டுடுவான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மோதிரத்தை விற்கணும்னு ஒரு ஜுவல்லரில கொண்டு போய் கொடுத்தாரு. அந்த இத்தனைக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவருக்கு. எப்பவுமே வியாபாரம் வெளியில பண்ணிக்கிறது நல்லது, தெரிஞ்ச வாட்ட பண்ணவே கூடாது. ஏன்னா தப்பு பண்ணா கேட்க முடியாது, உறவு கிட்ட பெண் சும்மா இருக்கணும், வெளியான சண்டை போட்டு வெளியே வந்துடல. இவர் நினைச்சார் தெரிஞ்சவனாச்சேன்னு மோதிரத்தை கொண்டு போய் கொடுத்தார். இது நடந்தது அப்படியே. அவர் என்ன பண்ணார், மோதிரத்தை இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தார். கொஞ்சமா தேய்ச்சா போறாதோ, இப்படி கல்லுல இப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருந்தார். தேய்ச்சிக்கிட்டே இவரை கேட்டார், தம்பி அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னார். அப்பாவா? அப்பா செத்து பத்து வருஷம் ஆச்சா? ஒரு அழுத்த ஏற்றிக்காருங்க, தேய்க்கு பத்து வருஷம் ஆச்சா? பத்து வருஷத்துக்கும் தேய்க்கிறாரு என்ன. அப்புறம் அப்பவும் நிறுத்தல, தேய்ச்சிக்கிட்டே கேட்டார். அம்மா? இவர் பார்த்த போயிட்டாங்கிற விஷயத்த சொன்னா இன்னொரு தடவை தேய்ச்சு.
அதென்ன? அதுதான் உங்களுக்கே தெரியுமே. என்ன என்ன தெரியும்? இல்ல அப்பாவுக்கு முன்னாடி அப்படியா? இன்னொரு முடிச்சுட்டு கடைசியா எல்லாம் பார்த்துட்டு இவ்வளவுக்கு அப்புறம், தம்பி இத எங்க வாங்குறீங்களோ அங்கேயே கொடுத்துருங்க, அவன் ஏதாவது கொடுத்தா மிச்சம். இத நம்ம கடையில எடுக்கிறதுல கஷ்டம், அவ்வளவு ஒன்னும் தரமானதா சொல்ல முடியல. அதனால யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு மோதிரத்தை கொடுத்தாரா. இவர் எந்திரிச்சார், மோதிரத்தை நீங்களே வச்சுங்க, அந்த கல்லை கொடுத்துருங்க. ஏ மோதிரத்துல விட இப்ப கல்லுல தான் ஜாஸ்தி. அதை கொடுத்து நீங்க தங்கத்தை டெஸ்ட் பண்றேன். தேய்ச்சே பல பேர் கொண்டுடுவான் நெருப்புல போட்டு தேய்ச்சு பார்த்து. இப்ப என்ன சிக்கல்னா, ஆர்கிமிடிஸ் ராஜா சொன்னா டேமேஜ் ஒரு துளி வரக்கூடாது, அந்த கோல்டு ஒரு இம்மி கூட வீணாக கூடாது. பட் டேட்டை கண்டுபிடிச்சாகணும், நான் கொடுத்த அதே அளவு தங்கமானு தெரிஞ்சாகணும், கண்டுபிடுறான். இவன் சொன்னா அது எப்படிங்க முடியும்னா, தலை போயிடும்ட்டான். நீ பெரிய அறிவாளிங்கிற, கணக்கு மேதைங்கிற, பெரிய தேரி உனக்கு அவ்வளவு தெரியும், அவ்வளவு தெரியுங்கிற, கண்டுபிடிச்சா தலை போயிடும்ட்டான். ஆர்கிமிடிஸுக்கு தூக்கம் வரல, சாப்பிட முடியல. ராஜா தலையை வெட்டிடுவான், ராஜா தலையை வெட்டிடுவான், ராஜா தலையை வெட்டிடுவான்னு எனக்கு அப்படியே ஆர்கிமிடிஸுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆச்சு. அதே எண்ணத்துல அவங்களுக்கு தெரியும், அவர்களுடைய வாழ்க்கை முறையில தண்ணி தொட்டில குளிக்க போய் படுக்கிறாரு. அவங்க தண்ணி தொட்டிக்கு போற போது உடம்புல துணி இல்லாம படுக்கிற வழக்கம், நேரம் தண்ணி தொட்டிக்குள்ள போய் அந்த வேதனை அப்படி விழுந்தா இருப்பாருங்க, தண்ணி வெளியே வந்து விழுந்தது. அவருக்கு பத்துன்னு ஒரு தீரி உடைச்சது. என்னன்னா, இந்த தண்ணியில எவ்வளவு வெயிட் அழுத்தப்படுகிறதோ அவ்வளவு வெளியே இருக்கிறது, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. பாருங்க, பத்துன்னு எந்திரிச்சார், யுரேகா யுரேகா யுரேகான்னு கட்டிக்கிட்டு தெருல ஓட ஆரம்பிச்சார். யுரேகான என்ன, கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன், என்ன எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, ஆர்கிமிடிஸ் தன் நினைவில் இருந்தால் துணி இல்லாமல் வெளியில் ஓடுவாரா? அப்போ தன்னை இழந்த நிலையில் தான் ஒரு பேருண்மை அவருக்கு தரப்பட்டது. சதாசிவ பிரம்மேந்திராளுக்கும் தன்னை இழந்த நிலையில் அதே மாதிரி பிரம்ம ஞானம் அருளப்பட்டது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்கிமிடிஸும் சதாசிவ பிரம்மேந்திராலும் ஒரு விஷயத்தில் சந்திக்கிறார்கள். சதாசிவம் மெய்ஞானம் கண்டார், உடம்புல துணி இல்ல பிறந்துட்டார். ஆர்கிமிடிஸ் விஞ்ஞானம் கண்டார், உடம்புல துணி இல்ல பிறந்துட்டார். அப்ப என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நிலையில் தன்னை இழந்த நிலையில் விஞ்ஞானியும் மெய்ஞானியும் சந்தித்தே திரவும். இவங்களுக்குள்ள சண்டைக்கோ சச்சரவுக்கோ பகைக்கோ இடம் கிடையாது. சத்தியமான உண்மை தேடல் இருந்தால், சத்தியமான உண்மை தேடல் இருந்தால் ஒரு புள்ளியில் இருவரும் சந்தித்தே திரவும். எனவே ஒவ்வொரு விஞ்ஞானியும் தான் தானா இருக்கிற போது கண்டுபிடிச்சதை விட தன்னை இழந்த நிலையில தான் பெரிய பெரிய உண்மைகளை உலகத்துக்கு வழங்க முடிந்திருக்கிறது. எனவே இந்த புள்ளியில விஞ்ஞானமும் மெய்ஞானமும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது அப்படிங்கறது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். சரி, அதுக்காக என்டையரா நம்முடைய ரிலிஜன்ல வந்து சில வகையான மூட பழக்க வழக்கங்களே இல்லையா அப்படின்னா, மனுஷ வாழ்க்கையில சில தனி மனிதர்கள் தவறுகளை புகுத்திட்டே இருப்பார். நம்ம எல்லாத்தையும் ஓபனா பரிசீலனை பண்ணும். ஏன்னா பாருங்க, நீங்க தங்கம் வாங்குறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றோம், அத சுத்தம் இல்ல, அது சேதாரமா இருக்கு, சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறோம். உயர்ந்த தங்கமே மனுஷங்கிட்ட போட்டுக்கிட்டே இருந்தா கொஞ்சம் வீணா போயிடுறது. அது மாதிரி தத்துவங்கள் தலைமுறையிலேருந்து ஒரு தலைமுறைக்கு, தலைமுறையிலேருந்து ஒரு தலைமுறைக்கு போற போது கொஞ்சம் அறிவுக்கு விரோதமான சில விஷயங்கள் உள்ள வந்து பூந்துடும். அதை வந்து ஈவு இறக்கம் இல்லாம பரிசீலனை பண்ணணும், அறிவு பூர்வமா சரியா சரியில்லையா அப்படின்னு கேள்வி எழுப்பணும். என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, சில வகையான பழக்க வழக்கங்கள் மூடத்தனமா உள்ள வந்துடும். அதை அப்பப்ப கண்டிக்கிறதுக்கு தான் சமயத்திலேயே ஞானிகள் வருகிறார். இங்க வடக்க பாத்தீங்கன்னா கபீருடைய பாடல் எல்லாம் பார்த்தா நிறைய புரட்சிகரமான கருத்து இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, மனுஷன் தன்னை மாத்திக்க மாட்டேங்கிறான், தன்னை சுத்தப்படுத்திக்க மாட்டேங்கிறான், ஆனா வெளிவேஷம் மட்டும் எல்லாம் போடுறான் பக்திங்கிற பேரால அப்படின்னு கடுமையா கண்டிப்ப. இங்க தெற்க வந்தீங்கன்னா வள்ளலாறு மாதிரி நிறைய ரெவல்யூஷனரி திங்கிங் எல்லாம் சொல்றாரு. மனுஷன் தான் உருப்பிட மாட்டேங்கிறான், பட் விதவிதமான மூட பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறான். கண்மூடி வழக்கம் எல்லாம் மண் மூடி போக அப்படின்னார். அவர் ஒரு சித்தர், அவருக்கு எல்லா விதமான என்ன சொல்றது விஞ்ஞான பூர்வமான பார்வையும் உடைய மெய்ஞானி வள்ளலர். அவர் என்ன பண்ணினார் தெரியுமா, இந்த உடம்ப சுத்த தேகம்னு மாத்தினார். இப்ப நீங்க ஸ்புடம் போட்டு ஸ்புடம் போட்டு பொருளை மாத்துற மாதிரி இந்த உடம்பையே அவர் ஒளி உடம்பா மாத்தினர். யாரும் பண்ணவே முடியாது. இது மண்ணினாலான உடம்பு, அதை ஒளி உடம்பா ஆக்கிட்டார் வள்ளலார். சுத்த தேகம்னு மாத்தி காட்டினார்.
அதனால மூட நம்பிக்கையா சில பேர் பண்ற போது ஒரு கோபம் வருது, கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக. நம்ம இதையும் கொஞ்சம் யோசிக்கணும். நல்ல மெய்ஞானத்துல சில பேர் தவறுதலா சில மூட பழக்கத்தை உண்டு பண்ணுவாரு, நாம கொஞ்சம் எச்சரிக்கையா. அந்த இடத்துல விஞ்ஞானியா அறிவு பூர்வமா யோசிக்க வேண்டிய கடமையும் இருக்கு. ரெண்டுக்கும் பகை இல்லை. இதுக்கு வேடிக்கையா ஒரு நிகழ்ச்சி நாங்க சொல்றது ஒன்று. முத முதல்ல ராமேஸ்வரத்துல குளிக்க போன போது ஒரு பையன் என்ன பண்ண, தீர்த்தத்துல எல்லாம் குளிக்கணும். அதுக்கு அந்த காலத்துல அவன் சொம்பு கொண்டு போகணும். இப்ப எல்லாம் கோரி ஊத்துறதுக்கு ஒரு ஆளு, அவன் காசு உண்டு உடனே. அப்பெல்லாம் அவாவா சொம்பு கொண்டு போகணும். அந்த சொம்ப எடுத்துன்னு போய் முதல்ல கடல்ல ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் தீர்த்தத்துக்கு போகணும். போறச்ச அந்த சொம்ப என்ன பண்றது, கடல்ல குளிக்கிற போது கடல்ல யாராவது சொம்ப விட்டு தண்ணியை கோரி குளிச்சா சிரிப்பான் இல்ல. இந்த சொம்ப என்ன பண்றதுன்னு இப்படியும் பார்த்தா, கடற்கரையில ஒரு ஓரமா வச்சுட்டு போலாம், வச்சுட்டு போலாம், வர்றச்சே இருக்காது. இப்படியும் பார்த்தா என்னடா பண்றதுன்னு ஒரு குழி தோணுன, அந்த சொம்ப உள்ள வச்சு மூடிட்டான். மூடிட்டு சும்மா இருக்க கூடாது, ஒரு அடையாளம் தெரியணுமே. இப்படி பார்த்தான், இந்த மஞ்ச சாமந்தி பூ ஒன்று இருந்தது, வந்தா செம்பு அடையாளம் தெரியணுமே. அப்படி வச்சுட்டு உள்ள போயிட்டான். இவன் குளிச்சுட்டு வந்து பார்த்தா அது மாதிரி 200 இருக்கு. பார்த்தா என்னடா அது, என்ன பண்றது. அவன் நினைச்சா அவன் அவன் சொம்பு ஒழிச்சு வச்சிருக்கான். நம்மளது எப்படி கண்டுபிடிக்கிறது, கையால தோண்டி பார்த்தா யாராவது செம்பு திருடுறான்னு அடிச்சுட்டான். அதுக்காக இப்படி ஒரு குத்து மதிப்பா அவன் இடத்துக்கு வந்து இந்த காலால அந்த மண்ணை அப்படி தள்ளி பார்த்தான். நான் வச்ச இடத்துல பார்ப்போம், இப்படி காலால தள்ளி பார்த்தான். அவன் தள்ளினவொன்னு ஒரு பையன் அங்கேருந்து புடதியில வந்து பொட்டுன்னு வச்சான். ஏன் அடிக்கிறேன்னா, ஏன் சிவலிங்கத்தை நீ ஏண்டா மிதிக்கிறேன்னா. நான் சிவலிங்கத்தை மிதிக்கிற பக்தர், ஏன் மிதிச்சேன் என் சிவலிங்கத்தை. இல்ல இல்ல, இது எப்படி சிவலிங்கம்னா உனக்கு தெரியாதா, இங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு சிவலிங்கம் பண்ணிட்டு குளிக்கணும்னு ஆரம்பிச்சவனே இவன் தான். இவங்கிட்டே வந்து சொல்ல ஆரம்பிச்சான். அவன் நான் இல்லீங்க மரியாதையா பேசு, நடக்கிறது வேற. இவன் யோசிச்சான், இப்ப செம்பு வேணும்னு ஒவ்வொன்னா காலை வச்சோம், எலும்பே தேராது. அவன் முடிவு பண்ணான், செம்பா எலும்பான். எலும்புதான் முக்கியம், இது எக்கேட கேட்டா என்னன்னு புரிஞ்சு போயிட்டான். இப்போ அவசியமோ அவசியம் இல்லையோ புதுசு புதுசா சிஸ்டம் உண்டு பண்றான் தெரியுமா இந்த நாட்டுல. இப்ப இதுலதான் என்ன சிக்கல் வருது, நாம சொன்னோம்னா உடனே என்ன சொல்றாங்க, இவர் எத்திஸ்ட் அப்படிம்பாங்க. சார் இவர் ஆஸ்திகவாதியே இல்ல சார் அப்படின்னு. நான் உண்மையிலேயே பாரம்பரியமான நம்முடைய வழிபாடுகள் தான் சரி, புதிது புதிதாக நுழைப்பது சரி அல்ல என்று நம்புகிறோம். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு உள்ள கொண்டு விட்டா என்ன ஆகுறது. நான் ஒரு ஒரு கேள்விக்காக சொல்றேன், நீங்க யோசிக்கணும். சபரிமலைக்கு போற போது மலை மேல ஏறுற போது கையில வெயிட்டோட போக முடியாது, சயின்ஸ் தான். நீங்க இப்படி ஒரு பை, இப்படி ஒரு பை எடுத்து படி ஏறுங்க, நீங்க கண்டிப்பா கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இந்த பையோட மையப்புள்ளி கிராவிடேஷனல் புல் இங்க இருக்கும். இந்த பையனுடைய சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது இந்த பக்கம் இழுக்கும். உங்க உடம்புல மூலாதாரம் இருக்கு இல்லையா, அது பூமியை நோக்கி இழுக்கும். நீங்க நகர்றதா இருந்தா இந்த கிராவிடேஷனல் புல்ல நகர்த்தி, அப்புறம் இந்த கிராவிடேஷனல் புல்ல நகர்த்தி, அப்புறம் இந்த கிராவிடேஷனல் புல்ல நகர்த்தணும். 3 தடவை அசைச்சு ஒரு படி ஏறணும். நீங்க படி ஏறத்துக்குள்ள ரெண்டு கையில வெயிட் இருந்தா கஷ்டமா இருக்கும். ஈஸி மெத்தட் என்னன்னா, எல்லா வெயிட்டையும் ஒரு மூட்டையை ஆக்கி இப்படி தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம மூலாதாரம் வரைக்கும் ஒரே நேர்கோடா வந்து கிராவிடேஷனல் புல் ஒரே பாயிண்ட்ல இருக்கும். இதை அசைச்சிங்கன்னா வேகமா மேலே ஏறி விடலாம். அதுதான் மலை ஏறுகிற போது தலையில ரெண்டா பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சபரிமலைக்கு போற போது இருமுடி கட்டி தலையில பிரிச்சு வச்சான். இது சயின்டிபிக்கா கரெக்ட். பஸ்ல ஏறி பஸ்ல ஒரு கோயிலுக்கு போறான், இருமுடி கட்டுறேன்றான், என்ன நியாயம். சமதளத்துல இருக்கு, மலையில இல்ல, சமதளத்துல இருக்கு, பஸ்ல போய் இறங்க போறான். இவன் என்ன எடுத்துட்டு போக போறான், அப்புறம் என்ன இருமுடி கட்டுறது அப்படின்னா, இது வியாபாரம். நான் அங்கதான் எதிர்க்கிறேன். அப்ப அறிவு பூர்வமாக நிகழ வேண்டிய நிகழ்ச்சிய நம்ம என்ன பண்றோம், ஒரு மூடப்பழக்கமா மாத்துறோம். அது விஞ்ஞானத்துக்கு விரோதமானது. அப்ப யாரோ விமர்சனம் பண்றான், இந்த சமயவாதிகளுக்கே அறிவு கிடையாதுப்பா, மூடத்தனமா எல்லாத்தையும் பண்ணுவார். அப்படி அல்ல. எவ்வளவு விஞ்ஞான பூர்வமாக உருவான ஒரு அருமையான தர்மம் இது, எவ்வளவு உன்னதமான ஒரு சமயம் இது. நாம் அதனுடைய பேரை கெடுத்துள்ளாமா. நம்முடைய வழிபாட்டு முறைகள்ல பாருங்க, சின்ன விஷயம், தசமுத்ரா சமாராத்யா அம்பாளுக்கு பேர். எதுக்கு 10 முத்ரை? ஒவ்வொரு முத்திரைக்குள்ளையும் எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு அப்படிங்கறத அனுபவிச்சவனுக்கு தெரியும்.
நீங்க சாதாரணமா அக்குப்ரெஷர் பிரின்சிபிள்லயே ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு பிரஷர் கொடுத்தா ஒவ்வொரு விதமான விளைவு ஏற்படும். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், இப்ப ஜபமாலை அசைக்கிற போது நாம எதுக்கு இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் ஜபமாலைக்கு இந்த விரல்? அப்புறம் சின்பூத்தில் இருக்கிற போது இங்க அல்லது இங்க ஏன் அழுத்தம் கொடுக்கறோம், பிரஷர் கொடுக்கறோம்? அப்புறம் மடாதிபதிகள்லாம் சைவ சன்னிதானங்கள்லாம் பாருங்க, உட்கார்ற போது இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. ஏன் இப்படி உட்காரணும்? ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அக்குபஞ்சர் பிரின்சிபிள்ல இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கட்டவர ரெண்டு பாயிண்ட், இதுல நல்ல அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பிட்யூட்டரி அண்ட் பீனியல் கிளாண்ட் இருக்கு இல்லையா, அதனுடைய உற்பத்தி, அதுல இருந்து அந்த கிளாண்ட்ல இருந்து சுரக்கிற சுரப்பிகள் சரியா வேலை செய்யும். இது வேலை செய்யற போது என்னன்னா நம்முடைய பிரெயின் பவர், இன்டலக்சுவல் பவர் ஜாஸ்தியா. இந்த பிட்யூட்டரியும் பீனியலையும் தூண்டக்கூடிய விஷயம் இந்த விரலுக்குள்ள இருக்கு. அதனாலதான் இதை இறைவன் அப்படின்னு கனெக்ட் பண்ணா. ஏன்னா நம்முடைய ஞானம் வெளிப்படுவது பிட்யூட்டரி அண்ட் பீனியல் கிளாண்ட், அது மூலமா தான் வெளிப்பட முடியும். நம்முடைய இந்த ஆக்ஞா அப்படின்னு சொல்றேன், இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம், இது இறைவனுக்கு நிகரான இடம். இந்த இடம், இந்த இடத்தின் மூலமா நம்முடைய தாட் வேவ்ஸ் வெளியே போயிட்டே இருக்கு. அதே மாதிரி பின்னால இருந்து அது வாங்கிக்கிட்டே இருக்கு, இந்த பகுதியில இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு தனி ஆண்டனா இருக்கு இந்த இடத்துல, அது எல்லாத்தையும் வெளியே தள்ளுது, வாங்குறத வாங்கிக்கிட்டே இருக்கு. அது பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா வெளியில இருக்கிற பல விஷயங்களை அப்படியே நீங்க உள்ள வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு இந்த பாயிண்ட்ல பிரஷர் கொடுக்கணும். அதுக்காகத்தான் ஜபமாலையை அசைக்கிற போது இந்த விரல்ல அழுத்தம் வரும்படியாக ஜபமாலையை அசைக்கிற பழக்கம் வந்தது. நம்முடைய பிட்யூட்டரியும் பீனியலையும் தூண்டும்படியாக, நமக்குள்ள இருக்கிற ஞான சக்தியை தூண்டும்படியாக அது அமைக்கப்பட்டது. பொதுவா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம உடம்பு வந்து தசவிதமான வாயுக்களாலே ஆனது, 10 விதமான வாயு. அலோபதி டாக்டர் ஒத்துக்க மாட்டாங்க, அதான் அவனு கிடையாது அப்படிம்பாங்க. அவங்க புஸ்தகத்துல அது போடல. நம்ம அறிவுங்கிறது ஏற்கனவே எவனோ புத்தகத்துல எழுதுனது, அவ்வளவுதானே. நம்ம அறிவுக்கு டெபினேஷன் என்னன்னா எவனோ புத்தகத்துல எழுதிருக்கணும். இப்ப நானே வாயால சொல்றதை விட ஒரு புத்தகமா எழுதிட்டா அதுக்கு மரியாதை ஜாஸ்தி. ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சொல்ற எதையும் ஏத்துக்க மாட்டான், எல்லா இடத்துலயுமே அப்படித்தான், எதையும் நம்ப மாட்டான். ஆனா அவளே என்ன பண்ணுவா, பேப்பரை கொண்டாந்து காமிச்சுட்டு இந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்கு பாத்தீங்களா, அதான் கரெக்ட். அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார், ஏன் அந்த பத்திரிகையில அவர் தான் அந்த கட்டுரையே எழுதுறார், ஒரு புனை பெயர்ல எழுதுறார். அவ என்ன சொல்றா, நீர் சொல்றதெல்லாம் தப்பு, இந்த கட்டுரை தான் கரெக்ட். அப்ப என்ன அர்த்தம், வாயால சொன்னா தப்பு, அச்சுல வந்துட்டா நியாயம்னு நினைக்கிறோம் நம்முடைய இயல்பு. அதே மாதிரி சயின்ஸ் படிச்சவங்க பல பேருக்கு ஏற்கனவே ஒரு புத்தகத்துல வந்துட்டா அது சத்தியம். ஆனா யாராவது ஒரு சித்தரோ ஒரு ஞானியோ கண்டு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம், நாங்க எப்படி ஏத்துக்குவோம் அப்படி. ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க, உடம்புல 10 விதமான வாயு இருக்கு. அபானன், பிராணன், உதானன், வியானன், 10 விதமான வாயு. நீங்க இந்த 10 எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆக்சுவலா 10 முத்திரைகளும் அந்த 10 வாயுக்களை கண்ட்ரோல் பண்றது, தசவித வாயுக்களை கண்ட்ரோல் பண்றதுதான் தசமுத்ரா. 10 முத்திரையை கரெக்டா பிடிச்சா உடம்புல இருக்கிற 10 வாயுக்களும் கண்ட்ரோல் ஆகும். அப்ப என்ன, உடம்புல நோய் வராது, இளமை அப்படியே இருக்கும், ஆரோக்கியமா இருக்க முடியும். இந்த அக்குபிரஷர் பிரின்சிபிள்லயே ஒரு சின்ன விஷயம், நம்ம உடம்புல அதிகமா தொந்தரவு பண்ணக்கூடியது இன்டைஜஷன், வேற விதமான தொந்தரவு அபானன் அப்படிங்கிற ஒரு வாயு. அபானன் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, இந்த விரலை மடக்கி இதுக்குள்ள வச்சு இறுக்கி டைட் பண்ணிட்டா அபானம் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து முத்திரையை அக்குபிரஷர்ல டிசைன் பண்ணி வகுத்து வச்சிருக்கிற. நீங்க அது மாதிரி ஒவ்வொரு முத்திரைகளும் ஒவ்வொரு அடையாளங்களும் விஞ்ஞான பூர்வமாக உடல் வளத்துக்கும் அறிவு வளத்துக்கும் தேவையானவையாக இருக்கிறது. இது ஒரு கோணம். சரி, எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்த என்டையராகவே நம்முடைய வழிபாடு எப்படி பியூர்லி சயின்டிபிக் அப்படிங்கறத சொன்னா ஒரு ஒரு முழு பார்வை கிடைக்கும். நாம சுவாமிய உருவத்தை கோயில் எல்லாம் வச்சு கும்பிடுறோம், பல பேர் சொல்றாங்க இந்த இந்துக்கள்லாம் பொம்மையை கட்டிட்டு மாற எடுக்கிறா, கிருஷ்ண பொம்மை, ராமன் பொம்மை, அந்த பொம்மை, இந்த பொம்மை, முருகன் பொம்மை, எல்லாம் பொம்மை பொம்மையா வச்சிருக்காங்க. நான் அவளுக்கு ஒரே ஒரு பதில் சொல்வேன், நம்ம பொம்மை பொம்மையா வச்சுக்கல, உண்மை உண்மையா வச்சிருக்கோம். பொம்மை பொம்மையா வச்சுக்கல, உண்மை உண்மையா வச்சிருக்கோம். ஒன்னொன்னுக்குள்ள ஒரு உண்மை இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸுக்கு ஒண்ணு, ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸுக்கு ஒண்ணு, ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸுக்கு ஒண்ணு. ஆனா எல்லாத்துக்கும் மூலம் ஒண்ணுதாங்கிறது நமக்கு தெரியும், அது பரபிரமம். எப்படின்னா இப்போ நான் பேசுறது ஒலியா வருது இங்க, இதுக்கு மின்சாரம் இல்லைன்னா அது வேலை செய்யாது. அங்க ஒளியா வர்றது, அதுக்கு மின்சாரம் இல்லாம வேலை செய்யாது. இது ஒலி, அது ஒளி. இங்க ஒலியா வர்றது, அங்க ஒளியா வர்றது. டிவியில ஒலியும் ஒளியுமா வர்றது,
மின்சாரம் தான். ஆனா மின்சக்திங்கிறது காமன், மைக்குக்கு எடுத்திருக்கிறா, மைக் வேலை செய்யறது. அந்த மின்சக்தியை லைட்டுக்கு எடுத்திருக்கிறா, லைட் வேலை செய்யறது. அந்த மின்சக்தியை பிரிட்ஜுக்கு எடுத்துட்டா சில்லுன்னு ஆக்கிடுறது. அந்த மின்சக்தியை ஓவன்ல எடுத்துட்டா எல்லாத்தையும் சுட வச்சுடுறது. ஆனா மின்சக்தி தான் காமனே ஒழிய இன்ஸ்ட்ருமெண்ட் காமன் இல்லை. மின்சக்தி சில்லுன்னு இருக்கணும்னா பிரிட்ஜில் தான் வைக்கணும். ஓவன்ல கொண்டு போய் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு ஏன் மின்சக்தி சில்லுன்னு ஆக்கலன்னா சேம் பவர், ஆனா யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வேற மாதிரி கன்வெர்ட் பண்றது. நாம அது மாதிரி விதவிதமான மூர்த்தங்களை விதவிதமான மந்திரங்களால் விதவிதமான பர்பஸுக்காக டிசைன் பண்ணிருக்கோம் நம்முடைய முன்னோர்கள். அப்ப என்ன பர்பஸுக்குன்னு தெரிஞ்சு கரெக்டா அதை யூஸ் பண்ணணும். ஆனா ஒண்ண மறந்துடக்கூடாது, என்ன எல்லாம் ஒரே பரபிரம்மம் தான், எப்படி மின்சக்தி காமன் தான். இதுல நாம தனித்தனியா கரண்ட பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ஆனா அந்த எலக்ட்ரீஷியன் இருக்கா பாருங்க, அக்கிரமம் பண்ணுவா. என்ன அதே வயர இங்க ஒரு முடிச்சு போட்டு விடுவா, அந்த வயரத்துல அதுல ஒரு முடிச்சு போட்டு விடுவா, அது என்ன முடிச்சு போட்டு விடுவா. அவ கதலையே பட மாட்டா, தனியா இதை இப்படி கிளிக் பண்ணுவா, அதை இப்படி கிளிக் பண்ணுவா, அது பாட்டுக்கு திறந்து அது பாட்டு இப்படி நீட்டிக்கிட்டே இருக்கும். ஒண்ணும் கதலையே கிடையாது அவளுக்கு. அவளுக்கு எப்படின்னா தனித்தனி இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் மூலமாகிய மின்சக்திய ஹேண்டில் பண்ற சாமர்த்தியம் இருக்கு. அதுபோல் ஞானிகள் பரபிரம்மத்தை ஒன்றாக ஹேண்டில் பண்ற சாமர்த்தியத்தோடு இருக்கிறார். பட் நாம போனா வேணாம் வேணாம் தொடாதீங்க, நான் வரேன், என்ன வேணும் உங்களுக்கு எலக்ட்ரீஷியன் தொடாதீங்க, நீங்க தொடாதீங்க அப்படிம்ப. அதனால்தான் ஞானிகள் நீங்க தொடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். அது பரபிரம்மம் தான், அதை ஒன்னா உருவாக்கக்கூடிய வழி அவர்களுக்கு தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அது தெரிய முடியாது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸுக்காக டிசைன்டு, வெவ்வேறு பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால விதவிதமான வடிவங்களை ஒன்று பண்ணியிருக்கிறோம். ஆனால் எல்லாம் ஒன்றுதான். எப்படி ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம், எப்படி பண்றோம், மேலேந்து பரம்பொருளை கொண்டு வரும். ஆகாசம் அப்படிங்கிறது வடிவம் இல்லாதது, உருவம் இல்லாதது, குணம் இல்லாதது, நிர்குணம், எந்த குணமும் அது கிடையாது ஆகாசம். அந்த வடிவம் இல்லாத ஆகாசத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு, மேலேந்து ஒரு வடிவம் உள்ளதா பூமிக்கு கொண்டு வர வேண்டியிருக்கு. முருகன், விநாயகர், அம்பாள், ஏதாவது ஒன்னா கொண்டு வர வேண்டியிருக்கு. நீங்க வடிவமற்றதை வடிவமா கொண்டு வரதுன்னா உடனே கொண்டு வர முடியுமா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை அங்கேருந்து மெல்ல காத்துக்கு மாத்தணும், காத்திலேருந்து நெருப்புக்கு மாத்தணும், நெருப்பிலேருந்து நீருக்கு மாத்தணும், நீரிலேருந்து நிலத்துக்கு மாத்தணும். ஏன்னா பஞ்சபூத தத்துவம் அப்படித்தான், நிலம் கீழானது, அதை விட நீர் மேலானது, நீரை விட நெருப்பு மேலானது, நெருப்பை விட காற்று மேலானது, காற்றை விட ஆகாசம் மேலானது. எப்படி தரையில உட்காருனா துணி அழுக்காயிடும், அழுக்கானா என்ன தோச்சுன்னா சரியா போச்சு. அப்ப என்ன, மண் செய்கிற அழுக்கை தண்ணீர் நீக்கும். மண் அழுக்கு பண்ணா தண்ணி நீக்கிடும், அப்ப மண்ணை விட தண்ணீர் ஒஸ்தி. தண்ணி அழுக்கா வர்றது, சுட வச்சுடு, கொதிக்க வச்சுடு, தண்ணீர் இருக்கிற குற்றத்தை நெருப்பு நீக்கும். நெருப்பு எரிய மாட்டேங்கிறது, ஊதுனா எரியும், காற்று வேணும், அதுக்கு ஆக்சிஜன் இல்லை. அப்போ நெருப்பினுடைய குற்றத்தை காற்று நீக்குகிறது. சார், ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியா போச்சு, ஒசக்க போனா ஏர் பொல்யூஷனே இருக்கிறது இல்லை. எவ்வளவு கூட ஆகாசத்தை நோக்கி போறதோ அவ்வளவு கூட காற்று தூய்மையாகிறது. மண்ணின் அழுக்கை தண்ணீர் நீக்கும், தண்ணீரின் அழுக்கை நெருப்பு நீக்கும், நெருப்பின் அழுக்கை காற்று நீக்கும், காற்றின் குறையை ஆகாசம் நீக்கும். ஆகாசம் குறையற்றது, கரையற்றது, முடிவற்றது, எல்லையற்றது, எதுவுமே இல்லை. இறைவன் எப்படி இருக்கிறான், ஆகாசமா இருக்கிறான். ஆகாசமா இருக்கிற இறைவனை நீங்க ஒரு உருவத்துக்குள்ள கொண்டு வரணும், அப்ப ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இறக்கணும். இப்ப என்ன பண்ணுகிறார்கள், வழிபாடு பண்ணுகிறார்கள், ஆகாசத்திலிருந்து காத்துல தான் முதல்ல இறக்கினார்கள். காற்றுங்கிறது என்ன, மந்திரம், மந்திரங்கள் ஒலி. ஒலி இல்லாம காத்து இல்லாம ஒலி பரவுமா? ஒரு மந்திரத்தை சொல்லுகிறார்கள், ஒரு ரூப தியானம். ஒரு முருகன் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, ஆறு முகம் உடையவர், பன்னிரண்டு கரங்கள் உடையவர், ரெண்டு திருவடிகள் உடையவர், மயூர வாகனம் உடையவர், ஷடானனம் குங்கும ரக்த வர்ணம் மகாமதிம் திவ்ய மயூர வாகனம் ருத்ரஸ்ய சூனம் சுரசைன்யநாதம் குஹம் சதாகம் சரணம் பிரபத்யே. ஷடானனம் ஆறுமுகம், குங்கும ரக்த வர்ணம் நிறம், மகாமதிம் திவ்ய மயூர வாகனம். இப்ப என்னாச்சு, ஆகாசத்துல இருக்கிறவர காற்று என்ற மந்திரங்களுக்குள்ள இறக்கிட்டாங்க. இதை சாண்ட் பண்ண 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 என்ன, இறை நிலை காற்றுக்கு வருது. காற்றுல இருந்து என்ன பண்ணுகிறார்கள், அக்னி எரியுது,
அந்த அக்னியை பார்த்துக்கிட்டே சொல்லுகிறார்கள். அப்ப என்ன, அந்த நெருப்பு அதே வடிவத்தை அடையும். நம்ம யாகம் பண்ற போது அந்த அக்னியில அதே தேவதா சொரூபம் அப்படியே வர்றது. வந்து கொடுத்தா ஆகாசத்திலிருந்து காற்றாயாச்சா, காற்றிலிருந்து நெருப்பாயாச்சா, நெருப்பில் இருக்கிற இறைவனை தர்பையினுடைய துணை கொண்டு கும்பத்துக்கு மாற்றுகிறார்கள். தண்ணீருக்குள்ள வரணும் அப்படின்னு பவர் டிரான்ஸ்பர். ஏன் கும்பத்துக்குள்ள தண்ணீர்ல வைத்தார்கள்னா, தண்ணீருக்கு ஒரு ஆச்சரியமான குவாலிட்டி என்ன, அதற்கென்று வடிவமே கிடையாது. எந்த வடிவத்தில் வைக்கிறீர்களோ அந்த வடிவத்தை பெறும். இறைவனுக்கென்று வடிவமே கிடையாது, நீங்கள் எந்த வடிவத்தில் வைக்க போகிறீர்களோ அந்த வடிவத்தில் வருவார். முருகன் விநாயகரா, இது ரெண்டுக்கு இருக்கிற பவர் இருக்கு. நீங்க எப்படி உள்ளங்கையில இப்படி தேங்காய் வச்சு இப்படி கொடுத்தோம்னா நம்மளுடைய வாழ்த்து அங்க போகும். அதே மாதிரி மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தோம்னா நம்முடைய என்டையர் பவர் உள்ளங்கைக்கு வந்து எலுமிச்சம்பழம் மூலமா போகும். அதை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வலிமை தேங்காய்க்கு உண்டு, எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு, பூசணிக்காய்க்கும் உண்டு. ஆறு எடுத்து ஆறு கொடுக்கறது ஈஸி டு ஹேண்டில். பூசணிக்காய்க்கும் உண்டு, அது கடைசியா பெரிய லெவலுக்கு. சாதாரணமா இது ரெண்டுக்கும் உண்டு, தேங்காய்க்கும் எலுமிச்சம்பழத்துக்கும். அதுக்காக தேங்காய் வித்துக்கள்ள வலிமையான், அதுலயும் திரிநேத்திரம் தேங்காய்க்கு விசேஷம். இறைவன் திரிநேத்திரம் உடையவர், மூன்று கண்கள் உடையவர். மூன்று கண்களுடைய தேங்காய் எடுத்தோம். தலை முகம், தலைமுடி வேணுமே, மாதுளை எல்லாம் வச்சோம், அதான் தலைமுடி. அப்புறம் உடம்பு வேணுமே, அதான் கும்பம். அதுக்குள்ள ரத்தம் வேணுமே, தண்ணி. அது மட்டும் இருந்தா போறாது, சப்த தாதுக்கள் வேணுமே, உள்ள சில பொருள் எல்லாம் போட்டோம். அப்புறம் நூல் சுத்தணுமே, ஏன் நூல் சுத்தணும், நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்பு போறத சிம்பாலிக்கா நூல் சுத்தி காமிச்சோம். நாடிய நரம்பு குறுக்க நெடுக்க போறது அப்படிங்கறத சிம்பாலிக்கா காமிச்சோம். இப்ப என்ன ஆயிப்போச்சு, அந்த தண்ணீர் அதுக்குள்ள இறைவனுடைய வடிவம் வருகிறது. வடிவமற்றவர் அந்த வடிவத்துக்குள்ள வந்துட்டார். அந்த தண்ணீர் கும்பத்தை எடுத்துட்டு போய் ஒரு விநாயகர் சிலையில அபிஷேகம் பண்ணினா ஆகாசத்திலிருந்து காற்றுக்கு வந்து, காற்றிலே இருந்து நெருப்புக்கு வந்து, நெருப்பிலே இருந்து நீருக்கு வந்த இறைவன் அந்த சிலைக்குள் வருகிறார். எனவே இந்துக்கள் கல்லையும் மண்ணையும் கும்பிடவில்லை, பஞ்சபூதங்களை அடக்கி மண்ணுக்குள் கடவுளை பிரயோகம் பண்ணி கும்பிடுகிறார். ஒரு கல்லை மிதிச்சுண்டு உள்ள போறான் சார், ஒரு கல்லை பார்த்து கன்னத்துல போட்டுக்கிறான், இவனுக்கு அறிவே இல்லை. அது கல் தான் பஞ்சபூத படைப்புல, ஆனா பிராண பிரதிஷ்டை நாடி சந்தானம் இந்த கலையை எழுப்பி அங்க பிரயோகம் பண்ணியாச்சுன்னு சொன்னா கல் அல்ல, அது கடவுளாகிறது. அப்ப என்ன, விஞ்ஞான பூர்வமா மேலே இருந்து அதை படிப்படியா இறக்கி ஆச்சாரியன் அதில் பிரயோகம் பண்ணுகிறார். ஆனா சித்த புருஷர்கள் இதெல்லாம் வெளியில செய்யாமையே பண்ண முடியும், அதான் வித்தியாசம். பெரிய சித்த புருஷர்கள் யாகம் வழியில வளர்க்க வேண்டாம், மந்திரம் வழியில சொல்ல வேண்டாம், எப்போதும் பூர்ணமாக தெய்வத்தை தனக்குள்ள வைத்திருப்பதாலே அவர் அப்படி வாங்கி அந்த சிலைக்குள்ள விட்டா அடுத்த வினாடி முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கு இந்த ரிச்சுவல்ஸ் சடங்குகள் அவசியம் இல்லை. ஏன், எப்போதும் தங்களுக்குள்ளே அந்த அந்த தெய்வ கலையை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அது சித்தர்களுக்கு ஞானிகளுக்கு எக்ஸெப்ஷன். அதனால அவர்கள் அப்படி செய்வார்கள், ஆச்சாரியர்கள் இப்படி செய்வார்கள். எப்படி இருந்தாலும் பஞ்சபூதங்களுக்கு மேலான பரம்பரை பஞ்சபூதத்துக்கு உட்பட்டதாக கோயிலுக்குள் கொண்டு வருகிறார். எனவே நாம் பொம்மைகளை கும்பிடவில்லை, உண்மைகளை கும்பிடுகிறோம், உண்மைகளை வழிபாடு செய்கிறோம். இது ஒரு அறிவு பூர்வமான அணுகுமுறை. ஒரு மனிதன் எப்படி தோன்று, எப்படி வாழ்ந்து, எப்படி தெய்வீகம் அடைய முடியும் என்பதை பற்றிய தீர்க்கமான தீர்மானம் நம்முடைய ஹிந்து தர்மம். இது விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்து நிற்கிற பாதை. ஒன்றுக்கொன்று இங்கு பகை இல்லை, இது ஒன்றுக்கொன்று அரணாக அறிவு பூர்வமாக யோசித்தாலும் விடை கிடைக்கிற ஒரு உன்னதமான கோட்பாடு என்பதை சொல்லி, வேதம் ஒலியால் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அந்த ஒலிதான் உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது, அந்த வேதத்தையும் அதை ஓதுகிறவர்களையும் வணங்குவோம், வாழ்த்துவோம் என்று சொல்லி உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.